ராதே கிருஷ்ண வேணுகோபால சுவாமி கோவில் கோபாலபுரம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தம் சதா கிருதீ ஜயத்யாஸ்ருதசந்த்ராசத்வந்தவித்வம்சனோதயகம் நிர்மலஸ்பிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் கயத்ரீமமுபஸ்மகே சாந்தானந்தாவபோதாத்மகமனுபவிதம் காலதேசாவதிக்யம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசததகஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் த்ருஷ்டமத்ரே புருஷார்த்தாத்மகம் ப்ரஹ்மதத்வம் தத்தாவத்வாபி சாக்ஷாத் குரு பவனபுரே அந்தபாக்யம் ஜனானாம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜங்க்ரஜே மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்ருபாதமகம் வந்தே பரமானந்த மாதவம் பத்தவாத்சல்யஜலதே பரமானந்த ரூபிணக அஸ்மதாச்சார்ய ராஜஸ்ய ப்ரபன்னோஸ்மி பதம்புஜம் நிகமகல்பதரோத்கலிதம் பலம் சுகமுகாதவதத்ரவசம்யுதம் விபதபாகவதம் ரசமாலகம் முகுரகோரசிகாபு விபாவுகாகா வேதத்தை வேதத்தின் சுமைப்பயனை விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை நந்தனாற்கழிற்றை குவளையத்தோர் தொழுதே தும்மாதியை அமுதை தென்னை ஆளுதை அப்பனை ஒப்பவரில்லா மாதர்கள் வாழ் மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே அஞ்சிதே ஒன்று பெற்றான் அஞ்சிதே ஒன்றை தாவி அஞ்சிதே ஒன்றாகி அஞ்சிதே ஒன்று பெற்ற அணங்கு கண்ட யதாரூரில் அஞ்சிதே ஒன்றை வைத்தான் அவனும் மயலித்து காப்பான் புத்திர் பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்பகுத்வம் ச அனோஹுமஸ்மரணாத்பவேத் சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெயபதியான ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானந்த விசேஷத்தினாலே வேணுகோபால சுவாமியினுடைய ஜென்மாஷ்டமி மகோத்சவம் வருஷாவருஷம் கோலாகலமாக இங்க நடக்கிறது. 95வது வருடமாக வேணுகோபால சுவாமி தன்னுடைய பிரதிஷ்டா தின ஜென்மாஷ்டமி மகோத்சவத்தை கோலாகலமாக முத்தங்கி அலங்காரத்தோடு இங்க அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். கோபாலபுரமானது வந்து 100 வருஷம் ஆயிருக்கு. இந்த வருஷம் வேணுகோபால சுவாமியோட கிருஷ்ண ஜெயந்தியோட 95வது வருஷம். அதாவது கோபாலபுரம் வந்து 5 வருஷத்திலேயே வேணுகோபால சுவாமி அவரும் வந்து இங்க குடியேறிட்டார். நம்ம
ஒரு பெரிய பாக்கியம். அதுல பகவான் தசாவதாரங்கள் எடுத்தா கூட அதுல ஸ்ரீராம அவதாரமும் ஸ்ரீகிருஷ்ணாவதாரமும் தான் நம்ம பூர்ண புண்ணியாவதாரம்னு சொல்லுவோம். அவதாரங்களை மகான்கள் மூணு கேட்டகரியா பிடிக்கிறா, அவதாரம், பூர்ணாவதாரம், பூர்ண புண்ணியாவதாரம். நாராயணகீத்திர பட்டத்திரி ராம கிருஷ்ணாதி அவதாரங்களை பூர்ண புண்ணியாவதாரம்னு சொல்ற. அவதாரம்ன்றது பகவான் நம்மளை ரட்சிப்பதற்காக மேலேந்து கீழே இறங்கறதுக்கு அவதாரம்னு பேர். அவர் வைகுண்டத்துல பொழுது போகாமையும் தன்னை சோஸ்திரம் பண்றதுக்கு ஆள் இல்லாமையும் கீழே இறங்கல. நம்ம பேர்ல இருக்க கருணையினாலே தேசாந்திரகதனான புத்திரன் பக்கலிலே பிதிருதயம் கிடக்குமா போலே சம்சாரிகள் பக்கலிலே பகவான் தான் திருவுள்ளம் குடி போய் எடுத்தது அவதார். அதாவது ஒரு தகப்பனாருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கா, ஒரு பையன் கூடவே அப்பாவுடைய மெட்ராஸ்லே இருந்து அப்பாவுக்கு பண்ண வேண்டிய சிஸ்ரூஷெல்லாம் அகராம பண்ணிட்டு இருக்கான். இருந்தாலும் இன்னொரு பையன் யுஎஸ்ல இருக்கான்னா இந்த அப்பாவோட சிந்தனை எப்படி இருக்கும்னா, தம் பக்கத்துல மெட்ராஸ்லே இருக்கானே அவங்கிட்ட சிந்தனை ஓடாது. ராத்திரி 9:30 ஆச்சுன்னா செல்போனை எடுத்து வச்சுட்டு யுஎஸ்ல இருந்து பையன் வீடியோ கால்ல வருவானா, பையனை பார்க்க முடியுமா அப்படின்னு அதுலயே ஈடுபாடோடு இருப்பார். காரணம் என்னன்னா, லோக்கல்ல இருக்கிற பையன் அவருடைய கண் பார்வையில சௌகரியமா இருக்கான். அதே மாதிரிதான் லோகபிதாவான வேணுகோபாலனுக்கு வைகுண்டத்துல அவனை சுத்தியே நித்திய சூரியர்கள், தேவதைகள், மகர்ஷிகள்னு இத்தனை குழந்தைகள் இருந்தா கூட அவன் கிட்ட மனசு ஓடலையா. எங்கேயோ தூரத்துல பூலோகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய சிந்தனை நம்மளை கரையேற மாட்டோமா, ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் நம்மளை சிந்திக்க மாட்டானான்னு நம்ம பேர்ல இருக்கக்கூடிய அக்கறையில அவதாரா இஸ் த டிசன்ட் ஆஃப் காட் டு அசந்தமான அப்படின்னு சொல்லுவா. அவதாரம்னாலே இறங்குறதுன்னு அர்த்தம். நமக்காக அவன் பற்பல படிகள் கீழே இறங்கி ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராண்டவ நிகேதனகா நாக பர்யங்க முஷ்டிய ஆகதோ மதுராமகம். பரமாத்ம ரூபமாக எவன் ஸ்ரீவைகுண்டத்துல ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி சமேதனாக இருந்தானோ அவனே ஒரு படி கீழே இறங்கி பார்க்கடலூர் பையத்துயின்ற பரமநடி பாடி அப்படின்னு பார்க்கடல் இருக்கான். அங்கேயும் நம்ம போய் அவனை தரிசனம் பண்ண முடியலன்னு உடனே நமக்காக அதுக்கப்புறம் நாக பரியங்க உஷ்ணுத்திய ஆகதோ மதுரா முடியும். பார்க்கடல்ல இருந்து ஆதிசேஷன பலராமனா சுருட்டி எடுத்துட்டு தான் மதுராபுரிக்கு கிருஷ்ணனாக வந்து அவதாரம் பண்ண உத்தமமான ஒரு வைபவம் தான் ஜென்மாஷ்டமி கோசம். அதனாலதான் அப்படி கீழே இறங்கி பண்ணது 10 தடவை தசாவதாரங்கள்னு சொல்றோம். ஆனா எல்லா அவதாரத்திலையும் சுவாமி நம்ம கூட தங்கவே வருவார். வந்த காரியம் ஆன உடனே மறைஞ்சு போடுவார். உத்ரகமான நிருசிம்ம அவதாரத்துல கூட சாயங்காலம் 6 மணிக்கு பிரதோஷ காலத்துல அவதாரம். அந்த அவதாரத்தோட காரியம் இரண்யகசிபுவை அழிச்ச உடனே உத்சர்பத் பரிபந்த பீஷரகனும் கிரஸ்வஸ்தலீய ஸ்தரக்ரீவம் தங்கி நம்மளோட இருந்தாரே அது பூர்ணாவதாரம்னு பேர். அது ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாத்திரம் இல்ல, பரசுராம அவதாரம், பலராம அவதாரம், அதுலயும் பகவான் பூர்ணமாக இருந்தாரு. ஆனா அதுக்கு என்னன்னா பூர்ணாவதாரம்னு தான் பேர். அதுல ஒண்ணு நமக்கு பகவான் புண்ணியத்தை கொடுக்கல. பரசுராம அவதாரத்துல ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய வழியை காமிச்சாரா, ஒண்ணும் கிடையாது. ஒரே ரோஷமான அவதாரம். சத்திரிய குலத்தை அழிச்சு 21 தலைமுறைய ரத்தமா தேக்கி அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ண ரோஷம் அந்த பரசுராமனுக்கு. நமக்கு அதனால ஒன்றும் உபதேசம் இல்லை. அடுத்தது பலராமன் பூர்ணமா தங்கினான். கிருஷ்ணர் இருக்கிற வரைக்கும் கூடவே பலராமன் இருந்தார். அதனால பலராமனால நமக்கு என்ன பிரயோஜனம்? இன்ஃபேக்ட் பலராமனால கிருஷ்ண
கிருஷ்ணனுக்கே சரித்திரத்துல பார்த்தோம்னா நிறைய இடத்துல தொந்தரவா இருக்காரு. காளிங்க நடத்தும் போது பலராமன் விட்டுட்டுவாரு, இந்த பையன் வந்தா ஆதிசேஷனை பாம்பு பேர்ல குதிக்க விட மாட்டான், இவனே பாம்பு அப்படின்னு பலராமனை விட்டுட்டு வர தான் பல இடங்கள்ல அவனை தீர்த்த யாத்திரை அமைச்சுட்டு தான் பாரத யுத்தத்துக்கே போறார். அவன் துரியோதனனுக்கு வேண்டியவனா போயிட்டான். அந்த பலராமன் நமக்கு ஏதாவது உபதேசம் பண்ணானா, பலராமனுடைய அவதாரம் கிருஷ்ணாவதாரத்துல என்னன்னு யாதவாபதயத்துல தேசிகன் சொன்னார், கஷீரேன சக்கரை வேண. ஒரு பாலுக்கு சக்கரை இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான்ப்பா கிருஷ்ணாவதாரத்துல பலராமன். கிருஷ்ணன் ஒரு பாலாக இருந்தா அந்த பாலுக்கு சக்கரை மாதிரி தொற்றுந்து கூட இருந்தானா அவ்வளவுதான். அவ பலராம அவதாரத்தால நமக்கு என்ன ஒண்ணும் யூஸ் இல்லை. சக்கரைன்னு தேசிகன் சொல்லிட்டதுனால டயபெட்டிக்கா இருக்கிறவா பலராமனை அடியோடு பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு அவதாரம் இருக்கு. ஆனால் பலராமனும் பரசுராமனும் பூர்ண அவதாரம், பூர்ணமா இருந்தா கூட இருந்தால். ஆனா ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் என்ன பெருமைன்னா பூர்ண புண்ணியாவதாரம். பூர்ண மந்திரம் இல்லை, நமக்கு புண்ணியத்தை அழிச்ச அவதாரம். ராமாவதாரத்துல பல விதமான தர்மங்களை உபதேசம் பண்ணார். கிருஷ்ணாவதாரத்திலையும் சுவாமி நியாயத்தை கடைபிடி, நியாயம் காயப்படாத வரை, நியாயம் காயப்படும் போது மாயத்தை கடைபிடின்னு நமக்கு உபதேசத்தை புண்ணியத்தை ராமர் ஒரு விதமாகவும் கண்ணன் ஒரு விதமாகவும் அனுபவிச்சதனால்தான், அனுகிரகித்ததால் தான் இந்த ரெண்டு அவதாரத்துக்கும் பூர்ண புண்ணியாவதாரம்னு பேர். அதனாலதான் இந்த ஒரு தினத்திலேயாவது ஜென்மாஷ்டமியில கிருஷ்ணனை தரிசனம் பண்ணதோ, நம்ம அவருடைய திவ்ய சரித்திரங்களை கோபாலபுரம் வேணுகோபால கோவிலுக்குள்ள வந்து ரெனவேஷன் நடந்திருக்கு. இந்த 95வது வருஷத்துல சுவாமி கும்பாபிஷேகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கான். அப்படி இருந்தா கூட இதை சேர்ந்தவா கிருஷ்ண ஜெயந்தி மகோத்சவத்தை விடக்கூடாது. கிருஷ்ணனுடைய தரிசனமும் அவருடைய அந்த தொட்டில நம்ம பண்ணக்கூடிய அந்த வைபவங்களோ அது விடக்கூடாதுன்னு அவ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நடுவுல வழக்கமா இருக்கிற இந்த மண்டபத்தை கிளியர் பண்ணி ஏதாவது ஒரு சிரவணம் வருஷா வருஷம் நான் 1992 தவறாம இங்க கிருஷ்ண ஜெயந்தியில உபன்யாசம் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் தடவை நான் 92வது வருஷம் அங்க உட்காந்து சங்கல்பம் பண்ணியிருந்தார். அப்பவே அந்த சுவாமி சன்னதி கிட்டேயே என்னை வந்து 1 hour உபன்யாசம் பண்ண சொன்னார். ராத்திரி 10:30 11:30 பண்ண அப்புறம் அபிஷேகம் நடந்தது. அன்னைக்கே அவர் சொன்னார், வருஷா வருஷம் முடிஞ்சா நீங்க வந்து இங்க பண்ணணும் அப்படின்றது அது அப்படியே தொடர்ந்து இருக்கு. இந்த என்ன வேணுகோபாலனுடைய அனுகிரகம் பாருங்கோ, ரெனவேஷன் நடக்கிறதுனால இந்த வருஷம் கச்சேரிகள் கிடையாது. மத்த உபன்யாசம் போராகமா 40 நடந்துட்டு இருக்கும், பல கச்சேரிகள் நடக்கும், பல உபன்யாசங்கள் நடக்கும். ஆனா இந்த வருஷம் இந்த ஒரு உபன்யாசமாவது நடக்கணும்னு கிருஷ்ணனுடைய திருவுள்ளம். அதனாலதான் இந்த இடத்தை நமக்கு சரி பண்ணி கொடுத்து சௌகரியமா உட்காந்து அவாயமும் அந்த மண்டபத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தா கூட 92 சொல்ற மாதிரி நாங்க நின்றுட்டே சொல்றேன் கூட சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கிருஷ்ணன் எல்லாருமா தாராளமா நின்றுட்டு கேட்கணும்னு இந்த ஒரு ஏற்பாடு அவர் பண்றாருன்னு சொன்னா, இந்த தினத்துல அந்த சிரவணம் கிருஷ்ணனை பத்தின ஒரு பெருமையே, அதாவது நமக்கு சுவாமி அடையறதுக்கு 9 விதமான மார்க்கங்கள் இருக்கு, அது 9 வழியில எந்த வழியில வேணா நம்ம அடையலாம். சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்னு 9 வழி இருக்கு. இந்த 9 வழியில சுலபமான வழி, ரொம்ப உத்தமமான வழி என்றதுதான். அதனாலதான் ஆரம்பிச்சே சொன்னா சிரவணம். சிரவணம் சிரவணம்னா என்னன்னா, யாராவது ஒரு நல்ல விஷயத்த நல்ல நாட்டை எங்கேயாவது சொன்னாங்கன்னா அதை பக்தியோட உட்கார்ந்து நம்ம கேட்கறதுக்கு, அதை கேட்கறதுக்கு தான் சிரவணம்னு பேர். செல்வத்தூர் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்தூர் எல்லாம் தலைன்னு வெள்ளுவன். ஒரு மனுஷனுக்கு அவன் வச்சிருக்கிற பணமோ அவனோட சொத்தோ ப்ராப்பர்ட்டியோ ஷேர்ஸோ இதெல்லாம் செல்வம் கிடையாதுப்பா. ஏதாவது ஒரு சன்னிதானத்துல ஒரு நல்ல நாள்ல ஒரு 4 வார்த்தை அவன் காதுல விழுந்ததுன்னா அதுதான் அவன் வச்சிருக்கக்கூடிய செல்வத்துக்கு எல்லாம் உயர்ந்த செல்வம். பாண்டா சொன்னா, கேசவனை பாடவும் நீ கேட்டே கிணறு உத்தரவு போட்டா, வாயினால் பாடு, மனத்தினால் சிந்தித்து, தூமலர் தூவி தொழுது, கேசவனை பாடி கேட்டே கிட. 5 உத்தரவு போட்டா, நீ கிருஷ்ணனுடைய சன்னிதானம் எங்க இருக்கோ அங்க போய் கிருஷ்ணான்னு வாயாறு பாடு, பாட முடியலன்னா 2 துளசிய வாங்கி கொடு,
அதுவும் முடியலன்னு சொன்னா மனசால சிந்திச்சிடும். சுவாமிய மனசுல தியானம் பண்ணிக்கும். நீ அப்படியே முடியலன்னா உன்னோட பாக்கியம் அந்த சன்னிதானத்துல யாராவது ஒருத்தர் வந்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதென்பது யாராவது ஒரு நல்ல விஷயத்தை கிருஷ்ணனை பத்தி சொன்னார்னா அதை உட்கார்ந்து கேட்கணும். ஆண்டாள் வந்து வாழியே கிடன்னு சொல்லல, தூமரன் தூவியே கிடன்னு சொல்லல, மனதால் சிந்தித்து கிடன்னு சொல்லல, ஆனா கேட்கணும்னு சொல்லச்சே ஆண்டாள் என்ன சொன்னா கேட்டே கிடன்னு உத்தரவு போட்டார். நடுவில் இந்த ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரமோ ஏதாவது ஒரு சிரவணம் இருக்கணும்னு வேணுகோபாலனுடைய சித்தமாக அதை விடாம நம்ம அந்த ஒரு பாக்கியத்தை அடையணும். குருவாயூர்ல பட்டத்திரி சொல்லுவார், ஒரு மனுஷனுக்கு என்ன பெருமைன்னா நம்ரானம் சன்னிதத்தே சததமபி புரஸ்தைரன் அபியத்தானே காமன் நஜஷ்டபுமி ரவதி பரமானந்த சந்திரம் கதிர்ச்ச இத்தோ நிசேஷ லப்யோ நிரவதி கபல நினைச்ச மாத்திரத்தை உன்ன நினைச்சோம்னா நம்ம முன்னாடி ஓடி வந்து நிற்கக்கூடிய ஒரே மூர்த்தியாருன்னா கிருஷ்ணன் தான். கிருஷ்ணான் கூட்டா கூட்டையான் ஓடி வரலாம். அதனாலதான் நமக்கு கிருஷ்ணன் கிட்டத்தான் அவ்வளவு சௌலபியம். நம்ம அதுல ராமர் படத்தையும் கிருஷ்ணர் படத்தையும் மாட்டிருந்தோம்னா ராமர் படத்துக்கிட்ட ஒரு பத்தடி தள்ளித்தான் நிற்போம். ராமர் கிட்ட அவ்வளவு பயம், ஏன்னா ராஜா அவனை போய் சொல்லக்கூடாது, அவன்கிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்னு அந்த ராஜ கம்பீரம். கிருஷ்ணன் அப்படி கிடையாது, மடியில் எடுத்து வச்சுப்போம், குழந்தைகள்ல இருந்து தாராளமா எடுத்து வச்சுப்போம், கொண்டாடுவோம், குழந்தைக்கு கிருஷ்ணனா அலங்காரம் பண்ணி நம்ம பார்ப்போம். எதுக்கு எடுத்து தம்ரானம் சன்னிதத்தே நினைச்ச மாத்திரத்துல ஓடி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தியா இருக்கிறதுனால்தான் அந்த கிருஷ்ணனுக்கு அவ்வளவு சௌலபியம் சௌசீரியம். அவர் இருக்கக்கூடிய அந்த ஒரு வைபவத்தை நேத்ரைகி சோத்ரைஷ்ச பீத்வா பரம ரசசுதாம்போதி பூரே ரவேரன்னு பட்டத்திரி சொன்னார். கிருஷ்ணன் நமக்கு எப்ப பாக்கியத்தை அளிக்கிறார்னா கண்ணால அவர் தரிசனத்தை பண்ணிட்டு இருக்கணுமா. நேத்ரைகி சோத்ரைகி பீத்வா, சோத்ரைகினா காது. நமக்கு எப்ப பாக்கியம்னா கண்ணால அவனை பார்த்துட்டு காதால அவனுடைய விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ பரமானந்தம். அவளுக்கு அதை விட ஆனந்தம் வேற இல்லைன்னா ரெண்டுமே இங்க கிடைக்கும். ஜென்மாஷ்டமி மகோத்சவத்துல நேத்ரைகி பீத்வா சோத்ரைகி பீத்வா அது ரொம்ப துர்லபமான ஒரு பாக்கியம். அதனாலதான் இந்த ஸ்ரவணாதி யஜ்ஞங்கள்லாம் அதுவும் நாராயணியத்துல வந்து 1034 ஸ்லோகத்துல 33 ஸ்லோகம் பட்டத்திரி குருவாயப்பனுக்கு சொன்னார், 6 ஸ்லோகம் குருவாயப்பன் பட்டத்திரிக்கு சொன்னார். உலகத்துல கலிகாலத்துல எல்லாரும் பலவிதமான சிரமத்தோட இருப்பா குருவாயிருப்பா. கலிகாலத்துல அவள்னா நல்ல வழிய கரையேறதுக்கு ஏதாவது ஒரு மார்க்கம் போடும். நீ நினைக்கிற மாதிரி கலிகாலத்துல அவளுக்கு அவகாசமே இருக்காது, ரொம்ப பிஸியா இருப்பா. மத்த யுகங்கள் மாதிரி நீ அவளுக்கு ஆயிரக்கணக்கான வருஷங்களை கொடுக்கறதே கிடையாது. தசரதற்கு 60,000 வயசுல ஒரு கவலை வந்ததான் ராமாயணத்துல. 60,000 வயசுல என்ன கவலைன்னா நமக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலையே கவலை வந்தான். 60,000 வயசுல ஒரு குழந்தை பிறக்கலன்னு கவலை வந்ததுன்னா எத்தனை வயசு இருக்கும் அந்த யுகத்துல. ஆனால் கிருஷ்ணா கலியுகம்னு வரும்போது நீ என்ன பண்ற, வேதம் 100 பிராயம் 100 மனிதர் தான் புகுவர், 100 வயசுதான்ப்பா மேக்சிமம் கலியுகத்துல உங்களுக்கு. சதமானம் பவதி சகாயு புருஷா, 100 வயசு மேக்சிமம் இருப்பேன், அதான் யுகத்தோட தர்மம்னு சொன்னாலும் 100 வயசு எனக்கு இருப்பேன்னு பகவான் சொல்லிட்டாரு சார். 25-30 வயசு தானே அது, இப்ப எதுக்கு நான் கோயிலுக்கு போகணும், இப்ப போய் எதுக்கு கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும், இப்ப எதுக்கு நாம சங்கீர்த்தனம்னு நினைக்காத. 100 வயசுன்னு கொடுத்தா கூட 100 வயசும் நீ கண்ணை முழிச்சுட்டே இருக்கிறது இல்ல, பாதியும் உறங்கி போகும்னா ஆழ்வார் தூக்கத்திலேயே போயிட்டுறாங்க. மத்தியானம் 1 மணி நேரம் தூங்கினியான இன்னொரு 10 வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சு.
அப்பவே பாதியும் உறங்கி போகும். இருக்கிற மிச்சம் 50 வயசுல 15 வயசு குழந்தை பருவம், பாலக பருவம், எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு முதிர்ச்சி இல்லை. பேதை பாலகன் அதாவும் பிணி பசி மூப்பு துன்பம், இதுல எப்பப்ப அவகாசம் கிடைக்கிறதோ அப்பப்ப ஈடுபட்டுமா. அதனாலதான் ஆழ்வார் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கமான குருடானே. அப்பா நான் இப்ப கிருஷ்ணா கோவிந்தா நாராயணான்னு நான் சொல்றேன், நான் இப்ப சொல்றதையெல்லாம் எனக்கு ஒரு திருநாம சங்கீர்த்தனத்துல இப்ப பலனை கொடுக்க வேண்டாம், என்னோட கடைசி காலத்துல உன்னோட ஸ்மரண வரலேன்னு வச்சுக்கோ, அவன் இத்தனை நாள ஞாபகத்தோட இருக்கச்சே சொல்லியிருந்தானே, இப்ப சொல்றதை எல்லாம் எடுத்து தனியா வச்சிருந்தது அப்ப நான் சொல்ல முடியலேன்னாலும் இதை எடுத்து அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணி எனக்கு மோட்சத்தை கொடுத்த புண்ணியத்தை அப்போதைக்கு இப்போதே சொல்லி இப்போதைக்கு அப்போதே சொல்லி வைத்து அரங்கமானே. அதனால்தான் அந்த மகான்கள்லாம் அந்திம காலத்துல கிருஷ்ணனுடைய ஸ்மரணம் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னால் அந்த ஜென்மாஷ்டமி வைரவர்களையாவது அவனை ஸ்மரணம் பண்ணணும்னு மகான்கள் சொல்றார். அப்ப பட்டத்திரிக்கு குருவாயப்பன் சொன்னார், உலகத்துல கரையேறணும்னு சொன்னால் கங்கா கீதா ஜகாயத்ரி அபிச்சதுளசிகா கோபிகா சந்தனம் தத் சகல கிராமாபி பூஜா பரபுருஷதத ஏகாதசி மமர்ணா. பட்டத்ரி ஒரு உலகத்துல கலியுகத்துல ஒன்னும் பண்ண வேண்டாம், அவ வயசும் கம்மி இருக்கிற அவகாசமும் கம்மி, அவாவா ரொம்ப பிஸியா இருப்பா, உன்னே ஒண்ணு பண்ண சொல்லு. அவளுடைய வாழ்நாள் தசையில என்னைக்காவது ஒரு நாள் கங்கையில போய் குளிச்சுட சொல்லு. கங்கா கங்கா வந்து கங்கோற்பத்தியில ஆரம்பிச்சு கல்கட்டா வரைக்கும் பாரத தேசத்துல ஓடுவா, ஏதாவது ஒரு இடத்துல போய் கங்கையில குளிக்க சொல்லு. பட்டத்திரி ஒத்துக்கலையா குருவாயப்பா, அது சிரமம், சவுத்துல இருக்கிற வாழ்க்கை அது ரொம்ப சிரமம், நாங்க எல்லாம் தெற்க இருக்கோம், நீ பாட்டுக்கு வடக்க இருக்கிற கங்கை போ சொல்ற, எங்க லைஃப் முழுக்க கங்கைக்கே போக முடியலன்னா எங்களுக்கு வந்து புண்ணியமே கிடைக்காதா, அதை விட கொஞ்சம் இறங்கி ஏதாவது ஒரு சுலபமா சொல்லியிருந்தார். அவர் குருவாயிரப்பன் பார்த்தார், சரிப்பா கங்கை போவண்டா, கீதா பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்ல சொல்லு ஒண்ணு போ. பகவத்கீதைய 18 அத்தியாயம் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொன்னா போறோம் அவளுக்கு பெருமையை கொடுத்துடுறேன், அது முடியுமா? அதுவும் கஷ்டம்ல, நீ பாட்டுக்கு ஒரு ஸ்லோகத்தை சொல்லுன்னா ரொம்ப பாமராடா இருக்கிறவாளுக்கு சமஸ்கிருதம் வாயில வராத வாழ்க்கை எப்படி பகவத்கீதையை சொல்லுவா? அவ இருக்கிற ஊர்ல யாராவது கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு குரு இருக்கணும், அதனால அதுவும் வருஷம். ஆதிசங்கரர் சொன்னார், பகவத்கீதா கிஞ்சித் கங்கா ஜலலவ கனிகா பீதா, பகவத்கீதா கிஞ்சித் அதீதா, கொஞ்சமாவது பகவத்கீதையில ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம், இல்ல கங்கா ஜலத்துல நீங்க குடிக்க கூட வேண்டாம், கிஞ்சித் அதீதா கொஞ்சமாவது நீங்க எடுத்து அதை பருகுக்கோ, அப்பவே புண்ணியம். அதைத்தான் குருவாயிரப்பன் சொன்னார், எங்களுக்கு சமஸ்கிருதம் வராட்ட நாங்க என்ன பண்றது, அதை விட சுலபமா வேணும். குருவாயிரப்பன் என்ன பண்ணார், காயத்ரி காயத்ரி மந்திரத்தை ஜெபிச்சுட்டா போறோம்னா முடியாதுன்னா பட்டத்திரி, ஏன்னால பெண்கள் சொல்லக்கூடாதுன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுட்டேன், எல்லாரும் சொல்லலாம்னு இல்ல, உபநயன மாணவா தான் அதை சொல்லலாம். இப்ப பாதி பேருக்கு உபநயனமே 32வது வயசுல அவனுக்கு மறுநாள் கல்யாணம்னா முதல் நாள் தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு இருக்கே தவிர இதனால காயத்ரி முடியாது. அப்ப ஒரு காரியம் பண்ண சொல்லு, அபிஜதுல சிகா ஒன்னும் அண்டாப்பா, ரெண்டு துளசிய வாங்கிட்டு உங்க ஆத்துல கிருஷ்ணர் படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்காவது கையில துளசிய வச்சிருந்து கண்ணமோ நின்று கிருஷ்ணார்ப்பணம் கிருஷ்ணாய நமகா அப்படின்னு போட சொல், அது முடியுமோனோ. இது வந்து பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம், படிச்சவனும் பண்ணலாம், பாமரனும் பண்ணலாம், பணக்காரனும் பண்ணலாம், ஏழையும் பண்ணலாம், இங்க இருந்து டிராவல் பண்ணணும்னு இல்லையால பண்ண முடியுமா? பட்டத்திரி சொன்னார், அது முடியோ விவகாரங்கள் தான் வருது, இந்த கஷ்டமே வேண்டாம், அதை விட சுலபமாக லைஃப் டைம்ல ஒரு தடவை குருவாயூர் சொல், குருவாயூர்ல சாயங்காலம் அங்கே பஞ்சாங்கராகை அதிசயரிகசம் சௌரகாகிருஷ்ட லோகம் லீலாநேக திரிலோகி விததமபிகசம் விப்ரதம் மத்தியவல்லி என்று அஞ்சு விதமான வாசனை பொருள்களை சேர்த்து சந்தனத்தை அரைச்சு 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 எனக்கு அந்த சந்தனத்தால அலங்காரம் பண்ணி கலவப்பிரியனாக ஆக்குறான், அதையே எடுத்து மறுநாள் எல்லாருக்கும் பிரசாதமா கொடுக்குறான்.
நீ குருவாயூருக்கு வா, என்ன தரிசனம் பண்ணு, அந்த சந்தனத்தை கொஞ்சம் வாங்கிக்கோ. அது கவுண்டர்ல சேல்ஸுக்கும் இருக்கு, விலைக்கு வாங்கின ஒரு 10 ரூபாய்க்கு 2 பேக்கெட்டை வாங்கிக்கோ. ஆற்றுல கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோ. தினமுமே அது ஈரம் காயாம இருக்கும். கொஞ்சம் எடுத்து கையில ஜலம் விட்டு குழைச்சு கோபிகா சந்தனம் தந்து அது எடுக்கும். அது முடியுமோ? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? பட்டத்திரி சொன்னார், அதுல ஒரு சிரமம், நாங்க குருவாயூருக்கு வருவோம், உடனே தரிசனம் பண்ணுவோம். ஆனா கவுண்டருக்கு போய் சந்தனம்னு கேட்டா நோ ஸ்டாப்னு போர்டு போட்டாங்கன்னா என்ன பண்றது? எங்க போராட காலம் ஒரு வாரமா எங்களுக்கு சப்ளைவே இல்லை, அதனால சந்தனம் அடுத்த மாசம் தான் அப்படி சொல்லிட்டா என்ன பண்றது? அப்படி ஒரு சிக்கல் இருக்கா? அப்ப ஒண்ணு பண்ணு, சாலக்கிராம பூஜை பண்ண சொல்லும், முக்திநாத்துல கிடைக்கும், யாரையாவது கேட்டாலும் கொடுப்பா. 2 சாலக்கிராமம் வச்சுட்டு ஒரு பூஜையை பண்ண சொல்லு. பட்டத்திரி சொன்னப்பா, அதோட நாங்க ட்ரெயின பிடிச்சு கங்கைக்கே போயிட்டு வந்துடுறோம். இந்த சாலக்கிராமம் தான் இருந்தா ரொம்ப மடியா இருக்கணுமா? ரொம்ப அனுஷ்டானம். நாங்க வரிசை எடுத்து போச்சே, கான்சன்ட்ரேஷன் இல்லைன்னோ, நீ பாட்டு சால கிராமத்தான் வச்சுக்கோன்றியே, அதுக்கும் சுலபமா வேணும். அப்ப ஒண்ணு பண்ணிடுப்பா, ஏகாதசி. ஏகாதசி வரதும் இருந்துடும். 15 நாளைக்கு ஒரு தடவை ஏகாதசின்னா ஒண்ணும் சாப்பிடக்கூடாது. அதாவது ஒரு துளசி தீர்த்தத்தையே சாப்பிட்டு இருக்கணும், விஷ்ணு ஸ்மரணத்தோட இருக்கணும். ஒரு நாள் பயத்தை காய போட்டா அது சயின்டிபிக்காவும் ரொம்ப நல்லது. மறுநாள் காத்தால துவாதசி எல்லையாவே சாப்பிடணும். அந்த ஏகாதசி விரதத்தை இருந்துதான் போறோம். இதுக்கு ஒரு கஷ்டப்பட வேண்டாமே. அதுவும் யாராவது வயசானவா, வியாதியோட இருக்கிறவா இருந்தா அவளுக்கு கூட பட்டத்திரி வெறும் பட்டு இருந்து கஷ்டப்பட வேண்டாம். அரிசி எடுத்து சாதம் பண்ணக்கூடாது, அன்னைக்கு சப்பாத்தி சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு கோதுமை கஞ்சியை போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனா இத நான் சொல்லிட்டேன்றதுக்காக காத்தால 8 மணிக்கு சப்பாத்தி, 12 மணிக்கு ஒரு டம்ளர் கோதுமை சிந்தி அப்படியும் கூடாது. 2 வேளை அவ முடியாதவா, அரிசியை தூக்கிட்டு ஒரு ஆகாரத்தை எடுத்துட்டு என்ன தியானம் பண்ணா, சுத்தம் பாகவத தியானம், சுத்தம் பாகீரதி ஜலம், சுத்தம் விஷ்ணு மத தியானம், சுத்தம் ஏகாதசி விரதம். இருக்கிறதுலயே விரதங்கள்ல சுத்தமானது ஏகாதசி. அதை இருந்துட்டா போறோம், அது முடியாதான்னு பட்டத்திரி சொன்னார். அதுவும் கஷ்டம். என்ன குருவாயிருப்பா, எங்க பேர்ல உனக்கு கருணையே இல்லையா? 15 நாளைக்கு ஒரு தடவை பட்டினி இருக்க சொல்றீங்கப்பா, ஒண்ணு தெரியுமா உனக்கு, 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எங்க வயிறு பசிக்கும். 15 நிமிஷத்துக்கு ஏதாவது ஒண்ணு போட்டுட்டே இருக்கணும். அவளை போய் நீ 15 நாள் பட்டினி இருந்தா அதுவும் நடக்காது. பார்த்த கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், அதை நீ பண்ண முடியலன்னா எனக்கு அது கீழே இறங்க முடியாது. ஆனா அதை ஒண்ணு பண்ணிட்டா கங்கையில குடிச்ச பலன், கீதையை 18 அத்தியாயம் சொன்ன பலன், 1008 காயத்ரியை தனிச்ச பலன், குருவாயூர்ல வந்து சந்தனத்தை எட்டிருந்த பலன், ஏகாதசி விரதம் இருந்த பலன், சாலக்கிராம பூஜை பண்ண பலன், இவ்வளவு அது ஒன்னால கிடைச்சிடும் என்னன்னு கேட்ட. இன்னைக்கு ஜென்மாஷ்டமி மகோத்சவத்துல வேணுகோபால சுவாமி கோயில உட்காந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை சொல்லி முடிச்சாராம். நாம வர்ணா என்னுடைய திருநாமத்தை யாராவது வர்ணிச்சு சொன்னால் அந்த திருநாமத்தை சொல்றதோ இல்ல அதை உட்கார்ந்து கேட்டுறதோ நம்ம பண்ணோம்னு சொன்னால், இந்த நகரவு சங்கீத்திய கேசவம், இந்த கலியுகத்துல பெரிய புண்ணியத்தை, அஸ்வமேதாதி யோகங்களை மத்த காலங்களை பண்ண புண்ணியத்தை நாம சங்கீர்த்தனம் பண்றதாலேயோ இல்ல உட்கார்ந்து கேட்கறதாலேயோ, கங்கா கீதாச்ச காயத்ரி அபிச்ச துளசிகா கோபிகா சந்தனம் தது சாலக்கிராமாபி பூஜா பரபுருஷதா ஏகாதசி நாமவன்னா அப்படின்னு அந்த நாம மகிமையாக அழிக்கிறேன்னு பரம சுலபமான நமக்கு உபதேசம் பண்ணதனால்தான் ஆதிசங்கர பகவத் பாதா இன்னைக்கு கிருஷ்ணனை ஸ்மரிக்கும் போது, வசுதேவ சுதம் தேவம் கம்சாமூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், ரொம்ப சுலபமா நாளே வரியில கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சொல்லிட்டார். அதையே ஆண்டாள் ஒரே பாட்டுல சொன்னா திருப்பாவையில, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தரிக்கிறானாகித்தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நெடுமானே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேன் ஒரு பாவாய்.
ஆண்டா தமிழ சொன்னான், ஆதிசங்கர வசுதேவ சுதம் தேவம் கம்சஜாமூர மந்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருவம். கிருஷ்ணன் அவதாரம் பண்ணாரே, இன்னைக்கு ஜென்மாஷ்டமி கொண்டாடுறமே, பகவானுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாம அவர் இறங்க முடியாத, திடீர்னு கிருஷ்ணரா வர முடியாது. அவ வந்தாரே, அதுக்கு காரணம் என்னன்னா கம்ச சாமூர மர்த்தனம். பூமாதேவிக்கு பூமியில அதர்வம் ஜாஸ்தியாயிட்டான். அவளுக்கு இந்த கம்சன், சிசுபாலன், தந்தாத்திரன் இவாளுடைய அந்த அதர்வம் எல்லாம் தாங்க முடியல. அதனால பூமாதேவி பிரம்மா கிட்ட முறையிட்டார், பிரம்மா பகவான் கிட்ட முறையிட்டார். சுவாமி என்ன சொன்னார், யாரும் கவலைப்பட வேண்டாம், பூலோகத்துல நான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்றேன். கம்ச சாமூர மர்த்தனம், கம்சன் சாமூரன் முஷ்டிகன் சிசுபாலன் இந்த அசுரால் எல்லாரையும் நான் வதம் பண்றதுக்காக கிருஷ்ணனாக அவதாரம் பண்றேன். அசரீரி வாக்காரமே சொன்னார், பிரம்மா தேவதைகளுக்கு சொன்னார், பகவான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டார், கவலை வேண்டாம். தேவதைகள்லாம் கேட்டா எந்த இடத்துல பிறப்பார்னு கேட்போம், ஏன்னா அவருக்கு ஒரு கவலை. போன ராம அவதாரத்துல பெரிய கஷ்டப்பட்டிருக்கான் இவர். என்ன பண்ணார், ராமனா புறக்கச்சே தேவதைகளை கூப்பிட்டு, நான் லங்கைக்கு வரைச்சே வழியில கிருஷ்ண தைரதைகள்லாம் குரங்கா இருந்தோம், நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன், எனக்கும் ராவண வதத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு அவர் அனுப்பிச்சு விட்டுட்டார். அப்புறம் இவர் பிறந்தது அயோத்தியில, 12 மாச காலம் கௌசல்ய கர்ப்பத்திலேயே இருந்துட்டார். பிறந்த அப்புறம் ஒவ்வொரு நாளும் இந்த குரங்குகளா தேவதைகள்லாம் என்னைக்கு வருவார் என்னைக்கு வருவார்னு பார்த்துட்டே இருந்தா, அப்புறம்தான் இவர் வனவாசம் போய் போனார். அந்த கவலை வாழ்க்கு, இவர் எங்க பிறக்க போறாருன்னு தெரிஞ்சா பரவாயில்லையே. கேட்டார் பிரம்மா, கிருஷ்ணா நீ கிருஷ்ணாவதாரத்தை எங்க பிறக்க போறேன், கவலைப்பட வேண்டாம், மதுராபுரியில வந்து பிறப்பேன். ராமாவதாரத்துல என்னோட பிளானையே சொல்லல, ஆனா எங்க பிளான சொல்லிடுறோம் உங்களுக்கு. என்னுடைய அவதாரம் அர்த்தராத்திரி வேளையில மதுராபுரியில நடக்கும். உடனே தேவதைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம், பாடா நிம்மதிப்பா, அங்க அயோத்தி லங்க மாதிரி இல்லாம இங்க எதிரி ரெடிலி எங்க அவைலபிளா இருக்கானோ கம்சன் அங்கவே பிறக்க போறேன். அதனால நம்ம கவலை விட்டுது போறப்பார். இரண்யகசிபுவை அழிச்சா மாதிரி உடனே வதம், கம்ச வதம், கிருஷ்ணாவதாரம் சீக்கிரம் முடிஞ்சு போயிடும், ரொம்ப சந்தோஷம்னா. பகவான் பிரம்மாவை கேட்டார், என்ன சந்தோஷம் வாழ்க்கைன்னு ஒண்ணும் இல்ல, கம்சன் எங்க இருக்கானோ கம்சசாமூர மந்திரம்ட்டு அவன் இருக்கிற மதுராபுரியிலேயே நீங்க பிறப்பேன்னு சொன்னதுனால அவளுக்கு சந்தோஷம்னா. சுவாமி சொன்னார், அவட அவசரப்பட வேண்டாம்னு சொல்லுவோம், நான் மதுராபுரியில பிறப்பேன்னு சொன்னனே தவிர அங்க வளருமேனு நான் சொல்லல. பிறக்கிறது ராத்திரி 12 மணிக்கு, 1 மணிக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுவேன், ராத்திரியோட ராத்திரியா கிளம்பிடுவேன். யாதவ குலே சோகம் சமக்ரத்மதம், யாதவ குலத்துல போய் வளருவேன். பிறக்கிறது மதுராபுரியில, வளர்றது யாதவ குலத்துல. ஒருத்தி மகனாய் மதுராபுரியில பிறப்பேன், ராத்திரி யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு கிளம்பி ஒருத்தி மகனாய் நந்த கோகுலத்துல போய் வளருவேன். அங்க நான் ரொம்ப அழகா பால் வெண்ணெய் தயிர் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டோம், அப்புறம்தான் வருவேன் மதுராபுரிக்கு, அப்புறம்தான் கம்சவதம். அதனால பிறந்தால் கூட வளரப்போவது யாதவ குலே. இதை கேட்டு தேவதைகள் கேட்டா, போன ராமாவதாரத்துல நம்மளெல்லாம் கிருஷ்ணந்தையில போய் குரங்கா இருக்க சொன்னாரே, அது மாதிரி பெருமாள்கிட்ட பிரம்மாவே நீங்க கேளுங்க, நாங்கள் தான் இந்த கிருஷ்ணாவதாரத்திலையும் நந்த கோகுலத்துல போய் குரங்கா இருக்கணுமாண்ணா. பகவான் சிரிச்சா, அந்த குரங்கு புத்தியும் உங்களை விட்டு போகாதப்பா, ராமாவதாரத்துல குரங்கா இருக்கணும்னா கிருஷ்ணாவதாரத்திலையும் குரங்கா இருக்கணும்னா அர்த்தம், ராமாவதாரத்துல என்னோட கம்பல்ஷன், நீங்க அங்க இருந்தே ஆகணும்னு சொல்லிட்டேன். கிருஷ்ணாவதாரத்துல அப்படி நான் கம்பல் பண்ணவே இல்லை, உங்க சௌகரியம் சேவார்த்த விதி துவதிய ஜெகதம், எனக்கு யாராவது சர்வீஸ் பண்ணணும்னு தோணித்துன்னா அங்க வாங்கும், அதுக்கு வேண்டாம்னு சொல்ற. ஆனா எல்லாரும் குரங்கா வந்து
அப்பா பயமுறுத்தாதீங்க, ஏதாவது ஒரு ரூபத்துல வாங்குவோம் குரங்கா வராதிங்கன்னுட்டார். அப்ப தேவதைகள் தான் யோஜனை பண்ணா, சுவாமி கிருஷ்ண ஜனனம் பண்ணி அங்க வரத்துக்குள்ள நம்ம நந்தகோபுரத்துல போய் ஒரு ரூபத்துல இருக்கணும். எந்த ரூபத்துல போகலாம்? காமனா எல்லாரும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தா, நந்தகோபுரத்துல பகவான் பிறக்கிறதே பசுமாடுகளை மேய்க்கிறதுக்காக. வேணுகோபாலனாக பரசுமார அவன் அரவணைச்சிட்டு தன் நாக்கால அவன் திருவடியை சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம். கோதூளி கோசரித்த கோமல கோபவேஷம், கரவைகள் பின் சென்று காணும் சேர்ந்துள்போம், கண்ணா கூடவே ஒரு வேணுகானமும் சேர்ந்துள்போம்னு பகவான் பசுமாடை தொட்டு 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 ஓட்டி பழக போறான். தேவதைகளான நம்மெல்லாம் பசுமாடா போயிட்டோம்னா பகவானோட கரஸ்பர்சம் கிடைக்கும், தினமுமே அவருடைய திவ்ய தரிசனம் கிடைக்கும். அதனால அவன் வரத்துக்குள்ள எல்லாரும் பசுமாடா போயிடலாம். அவ்வளவுதான், அத்தனை பேரும் அந்த கோகுலத்துக்கு 33 கோடி பசுமாடா வந்தான். நந்தகோபர் காத்தால் எழுந்தா ஒரே டிராபிக் ஜாம் நந்தகோபுரத்துல. என்னையா விஷயம்னா, பசுமாடா இருக்கு, பசுமாடா வந்து பார்த்தா எல்லாம் தேவ பசு, அவ்வளவு கலையா இருக்கு. இத போய் கோ சம்ரட்சணம் முக்கியம்னு சொல்றதெல்லாம் எங்கேயும் துரத்தாதீங்கோ. இவாளுக்காகவே பிருந்தாவனம்னு ஒரு இடத்தை தயார் பண்றேன், இதுகள்லாம் அங்க ஷிஃப்ட் பண்ணி பிருந்தாவனத்துல நம்ம கோ சம்ரட்சணம் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கா. இவா கிருஷ்ணனுடைய வருகையை எதிர்பார்த்துட்டு இருக்காளாம். அப்ப கம்சவதத்துக்காக நான் மதுராபுரியில அவதாரம் பண்ணுவேன்னு சொன்னவர்கள் வசுதேவருக்கும் தேவகிக்கும் நான் வந்து பிள்ளையா பிறப்பேன். வசுதேவ சுதம் தேவகி பரமானந்தம் ரெண்டுத்தையும் பகவான் அப்பவே அனௌன்ஸ் பண்ணிட்டார். வசுதேவர் தேவகிக்கு பிள்ளையா பிறப்பேன், கவலைப்பட வேண்டாம். தேவதைகள்லாம் கிருஷ்ணாவதாரத்தை எதிர்பார்த்துட்டு பசுமாடா போயாச்சு. அப்புறம்தான் பகவானுக்கு ஒரு கவலையே வந்துதான். நாம பாட்டுக்கு வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணம், அவளுக்கு பிள்ளையா பிறப்போம்னு அனௌன்ஸ் பண்ணிட்டோமே, கீழே பார்த்தா இன்னும் வசுதேவருக்கும் தேவகிக்கும் கல்யாணமே ஆகிறீங்க. அதனால நம்ம பொறுப்பு முதல்ல என்னன்னா, அவளுக்கு ஒரு கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணணும். அவ கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம கிருஷ்ணனாக பிறக்க முடியும். அதுக்கு கம்சனுடைய மனசுல புகுந்துக்கணும்னு என்ன பண்ணார், கம்சனுக்கு கசின் சிஸ்டர் தேவகி, அவ மனசுல பொழுது தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி வச்சாராம். கல்யாணம் ஆன உடனே கிரக பிரவேசம் பண்ணணும். தேவகிக்கு பிரமாதமா ஒரு அரண்மனையை கட்டி வச்சிருக்கான் கம்சன். அந்த அரண்மனையில இவாள் கிரக பிரவேசம் பண்றதுக்காக கம்சனே தேர ஓட்டிட்டு போனான். அப்படி தேர ஓட்டிட்டு போச்சே, அவருடைய சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி சுவாமி என்ன பண்ணார், அசரீரி பாக்கா வந்துட்டாராம். ஊர்வலம் குதூகலமா போயிட்டு இருக்கு, மகாராஜாவே தேர ஓட்டுறாருப்பா, இவரை போய் நம்ம அசுரன் கோபக்காரன் சொல்றமே அப்படின்னு இவா நினைச்சிட்டு இருக்கச்சே, அசரீரியே மூடனேன்னு ஒரு வார்த்தை கூட்டுதான், அதிதுஷ்டம் மூடனே. மதுராபுரியில கெட்டிக்காரனா இருந்தார். உடனே சுவாமி என்ன பண்ணார், கம்சா மூடனே. அப்ப கூட கம்சன் ஒரிஜினல் கம்சன் நிமிந்து பாக்கல, நம்மள எவன்டா முட்டாளு கூப்பிடுறதுக்கு தைரியம், யாரோ அவ குழந்தைக்கு ராஜா மாதிரி வரணும்னு கம்சன் பேர் வச்சிருக்கா போல இருக்கு, அந்த குழந்தைய கூப்பிடுறான்னு கம்முன் இருந்தான். பகவான் குருவாரா கிருஷ்ணர், எந்த தேவகி வசுதேவருக்கு கல்யாணத்தை பண்ணி கிரக பிரவேசம் பண்ணி வைக்கணும்னு அழிச்சுட்டு போயிட்டு இருக்கியோ, அப்படிப்பட்ட கம்சா மூடனே, அவங்கையும் மாப்பையும் பின்னாடி உட்கார வச்சு இவ்வளவு சந்தோஷமா தேர ஓட்டிட்டு போயிட்டு இருக்கியோ, அட அசனே புட்டாலே, அவளுக்கு பிறக்க போற எட்டாவது குழந்தை உன்னை கொல்ல போடுறா. அஷ்டம சுகம் கந்தேதி கந்தேதி தகா, இது தெரியாம இவ்வளவு சந்தோஷமானா, அவ்வளவுதான் கடிவாளத்தை பிடிச்ச கைய விட்டானா. இவன் தான் போக்கி பயிலாச்சே வெட்டியா கத்திய வச்சிருக்காரு இடுப்புல, தன்மையும் கிருபானியும் உருன்னு உருவினா கத்திய தேவகியோட தலை கேசத்தை பிடிச்சு அப்படியே தூக்கிட்டான். அவளுக்குதான் ஊழலுக்கு வந்த வேண்டாம் அலறிந்து ஓடி போட்டான். நாம இங்க இருந்தாலே ஆபத்து இருந்து மூணே மூணு பேர் மாத்திரம் அவங்க இருந்தான். யாரு அந்த தலையை குடிச்சுட்டு இருக்கிற கம்சன், யார் தலையை குடிச்சுட்டு இருக்கானோ அந்த தேவகி, பக்கத்துல தேவகியோட கணவரான வசுதேவர், இவா மூணு பேரை தவிர எல்லாரும் ஓடி போயாச்சு. ஏன்னா இவர் கோபம் வந்துருந்தே கத்தியால் வெட்டிடுவான் போல இருக்கே சகோதரி ஏன்னு
தேவகி ஓட முடியாது. ஏன்னா இவன் தலை கேசத்தை பிடிச்சிருக்கான், பக்கத்துல வசுதேவர் இருக்காரு, அவர் ஓட முடியுமானா? அவரும் ஓட முடியாது. ஏன்னா அவர் தர்மம் தெரிஞ்சவர். அரை மணி முன்னாடி கல்யாணத்துல திருமுக்கலி தாரணம் பண்ணி சத்தபதி பார்த்து ஏழு ஜென்மத்துக்கும் உன்னை காப்பாற்றுவேன், யோகியதா சக்தியா பாரியா உன்னை நான் காப்பாற்றுவேன் வசுதேவர் வாக்கு கொடுத்திருக்கார். அதனால அவர் ஓட முடியாது. ஓடிப்பார் எப்போ? முதல் நாள் ஜான்வாஸ் கிளினிக்கு தசரீரை கூப்பிட்டு எட்டாவது குழந்தை ஒண்ண கொள்ளும்னு சொல்லி இருந்தால் அடாடா கல்யாணமே வேண்டாப்பா, இந்த குடும்ப சகவாசமே வேண்டாம், ராத்திரியோட ராத்திரியா ஓடி போயிருப்பார். இவரோட போராட காலம் கல்யாணம் ஆனப்போ அசரீரியா வந்து பகவான் கூப்பிட்டுருக்காரு. அதனால என்ன பண்ணார் இவருக்கு, இப்ப இந்த தேவகியை காப்பாத்த வேண்டிய சூழ்நிலை வந்ததுனால எழுந்தாராம். எழுந்து அப்பா ஏஷா தவானுஜா பாலா கிருபதா புத்ரி கோபமா நந்தோகர்கசி கல்யாணி. தே குழந்தடாயோ, கல்யாணம் இப்பதான் இருக்கு, வச்ச மஞ்சள் பாடல, அதனால உனக்கு ஒரு உபாயம் சொல்றேன். அசரீரி என்ன சொல்லிட்டு, குழந்தைதான அழிக்கும்னு சொல்லிட்டு இவளை விட்டுடு, எங்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் உனக்கு அற்பணமா நான் கொடுத்துடுறேன், எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் உனக்கு கொடுத்துடுறேன். அதாவது சாம வேத தண்ட தானம்னு நாலு உபாயம். அந்த உபாயத்துல தானோபாயத்தை கையில எடுத்துட்டாங்க. ஒரு பெரிய பொருளை நம்ம அடையணும்னு சொன்னா அதை விட பெரிய பொருளை இழப்பதற்கு நம்ம தயாராக இருக்கணும், தானம் பண்றதுக்கு தயாராக இருக்கணும். இந்த பேதையை கொள்ள வேண்டாம், பச்சிலம் குழந்தையை கொள்ள எங்களுக்கு எத்தனை குழந்தை பிறந்தாலும் அதை உனக்கு ஒப்படைக்கிறேன்னு சொன்னா சரியான அந்த ப்ரப்போசலுக்கு அவன் ஒத்துண்டான். ஒத்துண்டை வாழ் கொண்டு போய் சிறைச்சாலையில் அடைச்சான். அங்க ஆறு குழந்தைகள் பிறந்தால் ஆறு பேரையும் மரிச்சான். ஏழாவது பலராமன் ஆதிசேஷனே பல, அந்த ஏழாவது குழந்தைக்காக ஆதிசேஷன சுவாமி கூப்பிட்டான். அதுக்குள்ள சுகபிரம்மன் பாகவதத்துல சொன்ன, ஆறு குழந்தை அழிக்கிறதுக்கு கூட கம்சன் காரணம் இல்ல, நாரதர் காரணம். ஏன்னா முதல் குழந்தை கீர்த்திமான் பிறந்தது, அதை கொண்டு வந்து வசுதேவர் கொடுத்தார். கொடுத்த உடனே கம்சனை பார்த்து அது சிரிச்சுதான். ஏன்னா மாய குழந்தை கையில அது வந்த உடனே ஒரு மணி நேரம் தான் இருக்கு பிறந்திருக்கு, கண்ணத்துல குழி விழுந்துட்டு மாமாவை பார்த்து சிரிச்சது. அவனுக்கு மனசு கேட்கல இந்த குழந்தையை அழிக்கணுமான்னு. பார்த்தாம வசுதேவன் கூப்பிட்டான், எட்டாவது குழந்தைதான என்ன அழிக்கும்னு அசரீரி சொல்லிட்டு, ஏழு குழந்தை என்ன பண்ணி என்ன பண்ணிட்டு எட்டாவது குழந்தை குழக்கச்சே நான் பாத்துக்கிறேன் எடுத்துட்டு போறான். அவர் ரொம்ப தர்மம் தெரிஞ்சவர். பாப்பா இது உன்னோட சொத்து, நான் கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டேன், இத வளர்த்தாலும் சரி அழிச்சாலும் சரி உன்னோட சௌகரியம்னு அவர் சொல்லிட்டார். இருந்தாலும் இவன் கேட்கல, மிரட்டினா எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னா. இவர் எடுத்துட்டு போயிட்டே இருந்துச்சே எதிர நாரதர் வந்தாரா, வசுதேவரே முதல் குழந்தையான்னு கேட்டார். அப்பவே வசுதேவர் தீர்மானம் பண்ணிட்டார், எப்ப நாரதர் போறாரோ அந்த குழந்தைய கால்பார் பண்ணாம இருக்க மாட்டார். அதனால நாம வெயில்ல அரை மணி நேரம் நடந்து ஜெயிலுக்கு போக வேண்டாம், இங்கேயே குழந்தைய வச்சுட்டு இருப்போம், கப்சர் கேட்பான், கொடுத்துட்டு போயிடலாம்னு காத்துட்டார். அதே மாதிரிதான் நடந்தது. ஏடா குழந்தைய அனுப்பினேன்னா நாரதர், எட்டாவது குழந்தை தானேனா அட அசடையன்னா முட்டாளே, எதுடா எட்டு எதுடா ஒண்ணு? பகவான் கிருஷ்ணன் கிட்டக்க போய் இந்த நியூமரிக்கல் நம்பர்லாம் அவங்க கிட்டக்க சரிபட்டு வருமா? அவர் எதவனா எட்டாக்குமா, எதவனா ஒன்னாக்குவான்டா? பூனிலாய ஐந்துமாய், புனர்க்க நின்ற நான்குமாய், தீனிலாய மூன்றுமாய், சிறந்த கால் இரண்டுமாய், மீனிலாய ஒன்றுமாய், வேறு வேறு தன்மையாய், நீனிலாய மன்னனின்னு யார் நினைக்க வந்ததே? பஞ்சபூதங்களுடைய சாட்சியாக யார் இருக்காரோ, நான்கு வேதங்களுடைய அங்கம் யாரோ, மும்மூர்த்திகள்ல எவன் ஒருவனோ, வித்யா அவித்யான்ற மாயையினுடைய ரெண்டு சுரூபமும், அது மாதிரி அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்னு கழிச்சு வந்தா நிக்கக்கூடிய அந்த கடைசி நம்பர் ஒண்ணு இருக்கு, அதுதான் ஏக பரமாத்ம ரூபமான பகவான் கிருஷ்ணன். எற்பீதோ தேவி சூரியோ ஜகதி ஜதகனோ வாதிவாயுஸ்தராங்கே எற்பீதா பத்மஜாத்தியா புனரிஷ்டபலி நாகரன் தேனுகானம் ஏனைவா ரோபிதாக் பிராங் நிஜபதமமிதே சியாவிதாரஸ்ய பஸ்யார் தஸ்மை விஸ்வம் நியந்திரே வயமபி பவதகா கிருஷ்ணா கூர்ம பிரணாமம் பட்டத்திரை சொல்வாரே.
எல்லா பஞ்சபூதங்களுக்கு அதிபதி எவனோ, எவன் பாரிஜாத மரமோ அவனுக்கு போய் இந்த 1, 8 இந்த நியூமரிக்கல் நம்பர்லாம் சொல்ல முடியுமா? ஜாகத கம்சா முதலேந்து எண்ணிட்டு போனா கடைசி குழந்தை 8. 8 குழந்தை பிறந்த உடனே அவன் முதலேந்து எண்ண மாட்டான்டா, கடைசியிலேந்து 1, 2 எண்ணுவான். அப்ப இப்ப நீ திருப்பி எழுப்பினியே, இந்த முதல் குழந்தை முதுகுலையே 8 லேபிள ஒட்டி போய் அழிச்சுக்குவான்னு அனுப்பிச்சுடுவான். எதுவுனா நாராயண தீர்த்தர் சொன்னார், அஷ்டானாம் அஷ்டமத்ரே, எதவனா 8 ஆக்குவான், எதவனா 1 ஆக்குவான், ஜாகிரத என்ன. அதனால 6 குழந்தைகளையும் அழிச்சான். 7வது பலராமன் கூப்பிட்டார், சுவாமி நீ போய் தேவகியோட கர்ப்பத்துல கொஞ்ச காலம் இருந்து அங்கேருந்து கலைஞ்சு நந்தகோபுரத்துல வசுதேவருக்கு ரோகிணியே ஒரு மனைவி இருக்கா, அவகிட்டக்க நீ பலராமனாக பிறந்து இருக்கணும். நான் வந்து ராமனா வந்த போது நீ லக்ஷ்மணனா வந்தேன், எனக்கு பலவிதமான படிவடைகளை பண்ணிட்ட, நான் உனக்கு அதுக்கு பிரதிவி சர்வீஸ் பண்ணணும், அப்படி எனக்கு அண்ணாவா இருக்கணும். அதனால நீ பலராமனா போயிடு, ஜாகிரத இங்க கொஞ்ச காலம் இரு, அங்க போய் ரோகிணியனுடைய கர்ப்பத்துல அவதாரம் பண்ணிடும். சரின்னு பலராமனும் போய் அங்க காத்துட்டு இருக்கான் கிருஷ்ணனுடைய வருகைக்காக. அப்ப சுவாமி யோக மாயையை கூப்பிட்டார், அம்பாளை கூப்பிட்ட, நீ ஒரு காரியம் பண்ணணும், வேற யசோதையினுடைய அம்மா கர்ப்பத்துல ஒரு பொண்ணா நான் மதுராபுரியில பிறக்கிற போது அங்க பொண்ணா நீ பிறக்கணும். எங்க அப்பா என்ன கூடையில எடுத்துட்டு அங்க வருவார், என்ன விட்டுட்டும் நீ அவர் தலையில ஏறிக்கணும். ஏன்னா எங்க மாமாவுக்கு ஒன்ன வச்சுதான் 8 நான் அந்த நம்பரை கன்ஃபார்ம் பண்ணணும். நான் இங்க வந்துடுவேன், நீ அங்க போகணும். அப்புறம் அவன் கிட்டக்க போட்டு நான் வந்து மதுராபுரியில பிறந்து நந்தகோபுரத்துல வளர்ந்துட்டு இருக்கேன்ற நியூஸ் அவனுக்கு கன்வே பண்ணிட்டு போகும். நீ பாட்டுக்கு பேசாம அங்க போயிட்டு போயிட போற, ஏன் அது எதுக்குன்னு நான் யோகமாகியேன், நம்பரை மாத்தியாச்சு, அப்புறம் நீ இங்க இருக்கிற உன்னை மாட்டி கொடுக்கற பாவம் எனக்கு எதுக்கு, நீதான் ஒடித்து வளர்ந்தேன்னு யார்ட்டையும் சொல்லாம ஓடி போயிட்டியே, அப்புறம் என்ன கூப்பிட்டு நீ அங்க போய் எங்க மாமாவை கூப்பிட்டு அவ ஏதோ ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு எதுக்காக நான் காமிச்சு கொடுக்கணும்னா, பகவான் சொன்ன, ஏ யோகமாக நீ எங்க மாமாட்ட சொல்லிட்டு போனாதான் நந்த கோபுரத்துல எனக்கு பொழுது போகும், இல்லைன்னா பொழுதே போகாது. அவன்கிட்ட சொன்னாதான் பூதனை சகடாசுரன் திருணாவர்த்தன் கவிதாசுரன் வத்சாசுரன் அகாசுரன் பகாசுரன் கேசின்னு ஒத்த ஒத்தனையும் அமைச்சிருந்தே இருப்பான், அவனோட விளையாட வேண்டாமா எனக்கு, நீ பாட்டுக்கு ஒண்ணுமே சொல்லாம போயிட்டா எனக்கு பொழுது போகாம போயிடும். அதனால அந்த நியூஸ் அவனுக்கு சொல்லிட்டு போ, பலராமனை கீழே அமைச்சா யோகமாய தேவராத யசோதைக்கு பொண்ணா பிறக்க சொன்ன. இவ்வளவு பிளான பண்ணிட்டு பகவான் என்ன பண்ணார், 8வது கர்ப்பமாக நேர தேவகியனுடைய கர்ப்பத்துல அருவி குறிக்கிறார். பட்டத்திரி கண்ணீர் விட்டார் குருவாயூர்ல, குருவாயூரப்பா பிரத்யே சப்தமே கர்ப்பதாம் அதிபதோ தோ பிரேரணம் மாயஜாக நிதே மாதவ ரோகிணியோ துவமபிபோ சச்சித் சுகைகாத்மஜகாம் தேவக்யா விவரம் விவிசித விபோகம் சம்ஸ்தூயமான சுரைகி பக்தியோகம் பரந்தே குருவாயூரப்பா, 8வது குழந்தையாக வைகுண்டாதிபதியான நீ வைகுண்டத்தை தொடர்ந்து தேவகியனுடைய அம்மா கர்ப்பத்துக்குள்ள ஆவி பவிச்ச, எல்லாம் எதனால நடந்தது, உன்னுடைய பிரேரணையினால தேவகிக்கும் வசுதேவருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்ச, உன்னோட பிரேரணையினால அவனை தேர ஓட்ட வச்ச, நீயே வந்து 8வது குழந்தை அழிக்கும்னு சொன்ன, குழந்தையை கொடுத்துறேன்னு சொன்ன உடனே அந்த ப்ரபோசலுக்கு கம்சனை ஒத்துக்க வச்சது யாரு, நீதான ஒத்துக்க வச்ச, அவருக்கு ஒத்துக்காம போயிட்டான்னா இன்னைக்கு கிருஷ்ண ஜனனமே நடக்காது. அப்ப அவரை ஒத்துக்க வச்சதும் நீதான், ஜெயில அவளை போட வச்சதும் நீதான், மாளிகையோட அழகு இருக்க திருச்சிட்டே சொன்னார் குருவாயூரப்பா, உன்னோட பிரேரணை தான்றத எந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் தெரியுமா, கம்சனும் புரிஞ்சுக்கணும், வசுதேவன் நான் குழந்தைய கொடுக்கிறேன்னா இவன் ஜெயில போட்டுருவேன்னா போட்டுக்கோன்னா, அப்போ இந்த பய ஜெயில போடுற போது வசுதேவரை தனியா ஒரு செல்லுலையும் தேவகிய ஒரு செல்லுலையும் போட்டுட்டா இவளுக்கு புத்திர பிராப்தியே இருந்திருக்காரு, அது தோணித்த அவனுக்கு தோணல, ஏன் நீ தோண விடல, தொற்றே இரணான் மாறியா. அப்போ
எல்லாம் உன்னுடைய பிரேரணையினால கிருஷ்ண ஜனனம் பண்ணணும்னு பரமானந்தத்தோட தேவகியனுடைய கர்ப்பத்துல நுழைஞ்சேன். 8 மாசம் ஆச்சு. 8வது மாசம் சுவாமி திடீர்னு அந்த கர்ப்பத்துல எழுந்து அப்படி உட்காண்டாராம். அப்ப என்ன சூழ்நிலைன்னா, ஆவணி மாசம் அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம், அந்தகாரமான இருட்டு, எங்க பார்த்தாலும் வெளியில மழை கொட்டின் இருக்கு, அமைதியான ஒரு அர்த்தராத்திரி சூழ்நிலை, தீர்த்தம் கூட நதியில தெரிஞ்சு ஓடிட்டு இருக்கு, பறவைகளுடைய சத்தம் கூட இல்ல, நிசப்தமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வேலையில 12 மணிக்கு அம்மாவோட கர்ப்பத்துல எழுந்து உட்கார்ந்து சுவாமி என்ன நினைச்சாராம், இப்ப உடனே கிருஷ்ண ஜனனம் பண்ணிடணும், உடனே அவதாரம் பண்ணிடணும், என்ன அவசரம், 10 மாசம் தானே கர்ப்பம், 8வது மாசமே என்ன அவசரம்னா, பகவானுக்கு என்ன யோஜனையா, 8 மாசம் கர்ப்பம் இருந்தாச்சு, 10 மாசம் இருக்கு, 9வது மாசம் 10வது மாசம் போனமானே இந்த கர்ப்பத்தை என்ன பண்ணுவான், செக்யூரிட்டி என்ன இன்டென்சிஃபைஸ் பண்ணுவான், ஜாஸ்தி போடுவான் பாதுகாப்ப, அவளை ஏமாத்தணும். 2வது, இந்த அம்மா வயத்துல 2 மாசம் டயத்தை வேஸ்ட் பண்றதுக்கு அங்க போய் வளர ஆரம்பிச்சா பாலு தயிர் வெண்ணையாவது டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால 8வது மாசமே அவதாரம் பண்ணுவோம். 2வது, ராமாவதாரத்துல 2 மாசம் ஜாஸ்தி கர்ப்பவாசம் பண்ணிட்டோம், 10 மாசம் தான் கர்ப்பவாசம், ஆனா ததச்சே துவாதசே மாசே 12 மாசம் இருந்தோம். ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ண புண்ணியாவதாரம், அதனால அதையும் இதையும் சேர்த்தா கர்ப்பவாசத்தை 20 டோட்டல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ராமாவதாரத்துல 2+ எடுத்து இங்க 2 மைனஸ் பண்ணிப்போம், அப்ப 12, 8 20 மாசம் கர்ப்பம் ஆயிடும் அப்படின்னு 2 மாசத்தை குறைச்சிட்டா. அதனாலதான் ராமாவதாரத்துல என்னென்ன பண்ணிருக்காரோ எல்லாம் நேர்மாறா இங்க அவதாரம் பண்ணார். அதனாலதான் சுகர் ஸ்லோகத்தை ஆரம்பிச்சேயே தம் அற்புதம் பாலகம்னா, கிருஷ்ணாவதாரமே அற்புதம்னா, என்ன அற்புதம்னா, ராமாவதாரத்துல என்ன பண்ணாரோ நேர்மாறா, ராமன் மத்தியானம் 12 மணிக்கு அவதாரம், கிருஷ்ணன் ராத்திரி 12 மணிக்கு அவதாரம், ராமன் அரண்மனையில் அவதாரம், கிருஷ்ணன் சிறைச்சாலையில அவதாரம், அங்க 12 மாசம் கர்ப்பம், இங்க 8 மாசத்துல அவதாரம், அங்க அவதாரம் பண்ணும் போது மனுஷிய ரூபம் கடைசி வரைக்கும் சங்கு சக்கரம் கிடையாது, 2 கையும் 1 கோதண்டம் பின்னாடி 50 தவிர வேற கிடையாது, இங்க புறக்கச்சையே 4 கையும் 5 ஆயுதம் சர்வாபரணம் பட்டு பீதாம்பரம் எல்லாத்தோட தான் பகவான் அப்படின்ற ரூபத்தை காமிச்சுட்டு வந்தது கிருஷ்ணாவதாரம். ராமாவதாரத்துல மகாராஜா பையனா பிறந்தா கூட ஒரு விளையாட்டு விளையாடினான்னு ஒரு ஸ்லோகமே கிடையாது, லீலையே கிடையாது, ஆனா இங்க முழுக்க முழுக்க லீலையெல்லாம் முடிச்சுட்டு தான் உபநயனமே பண்ணிக்கிறார் பகவான். தான் வந்த அவதார காரியத்துல ராமாவதாரத்துல ஒரு குழந்தையா வரணும்னு நினைச்சார், ஒன்னா வரல, ராமஸ்தோம் லக்ஷ்மணேனே ஸ்வயமத பரதே நாமி சத்ருக்கணம்னா 4 ரூபத்துல வந்தாராம். கிருஷ்ணாவதாரத்துல என்ன யோஜனை பண்ணாருன்னா, அங்க குழந்தையா 4 ரூபத்துல வந்துட்டோம், இங்க ஒரு கிருஷ்ணனா இன்னைக்கு அவதாரம் பண்ணிடலாம், ஆனா அந்த 4ன்ற நம்பர் வேணுமே, அதுக்கு என்ன பண்ணலாம், தாயார் தகப்பனால 4 பேரா ஆக்கிடலாம், தேவகி வசுதேவன் நந்தகோபர் யசோதை அப்படின்னு அங்க 4 பேரா ஆக்கிடலாம்னு அத அங்க கொண்டு வந்துட்டார். இங்க நிலையே கிடையாது, அங்க ஏக பத்னி வர்தனா இருந்தார், இங்க ராமாவதாரத்துல கொடுத்த மகர்ஷிகளையே கோபிகைகளாக வர சொல்லி அங்க ஏக பத்னி வர்தனா இருந்துட்டோம், ஆனா இங்க அப்படி வேண்டாம், ஏக பத்னி வர்தனா இருந்து கேசபாசத்ருத பிஞ்சிகாமிதி சஞ்சலம் மகர குண்டதம் காஞ்சி காஞ்சி தமுதஞ்சதமுச்சுமணி ராசகேணி பரிபூஷிதம் தவகி ரூபமி சகலயாமகே வேணுநாத கிருதம் தானதானகலம் காலராககதியோஜனா லோபனீக்ய மிருதுபாத பாத கிருத தானமேளன மனோகரம் சங்க்வனித கங்கணம் ச முகுரம் சலம்பித கரம்புஜம் கிருஷ்ணா ஸ்ரோணி பிம்ப ஜலதம் பரமு பஜத ராசகே நிரசயம் பரமு பக்தலோக கமனீய
எட்டாவது மாசமே அவதாரம் பண்ணணும்னு எழுந்து உட்கார்ந்தார். உட்கார்ந்து தீர்மானம் பண்ணாரே, சட்டுன்னு அவதாரம் பண்ண வேண்டியதுதானே, பண்ணலையா? வைகுண்டத்துல இருக்கக்கூடிய சங்கு, சக்கரம், கதை, பத்மம் எல்லாத்தையும் பார்த்து ஒரு உத்தரவு போட்டாராம். இப்ப தேவகி அம்மா கர்ப்பத்துல எட்டு மாச குழந்தையா இருக்க என்னோட சரீரத்துல வைகுண்டத்துல எந்தெந்த இடத்துல இருப்பேனோ அந்தந்த இடத்துல இங்க வந்து உட்கார்ந்து போனார். அவ்வளவுதான் சங்கு சக்கரம் தான் நெடுங்கிடுத்து. ஏப்பா நம்ம இவர் எல்லாரையும் வாங்குறாரு என்ன? அப்ப கதை போய் கேட்டுதான், கதை தைரியமா போய் நீ பாட்டுக்கு எல்லாரையும் மா வாங்குறிய, ஒரு சங்கு வந்தாலே தேவகி அம்மா வயது தாங்காது, எப்படி எல்லாரும் வருதுன்னா? சுவாமி சிரிச்சுட்டே சொன்னாரா, இதை கூட உங்களுக்கு சொல்லணுமா? கிருஷ்ணான்னு என்ன மனசுல தியானம் பண்ணிக்கோங்க. நீங்க தியானம் பண்ண இப்ப நான் என்ன சைஸ்ல இருக்கணும் அந்த உட்கார்ற சைஸ்ல நீங்க மாறிடுது என்ன வேப்பங்காயில போட்டு தூக்கி பிடிச்சா எப்படி இருக்கும்? அத்திரூண்டு சைஸ்க்கு மாறிட்டான். அதே மாதிரி குட்டி சங்கு, குட்டி சக்கரம், குட்டி சார்க்கம், அந்தந்த ரூபத்துல அந்த சதுர்புஜத்துல எல்லாம் வந்து அப்படி பிட் ஆயிடுத்து. 36 முழம் பீதாம்பரம் வைகுண்டத்துல வகவான். இன்னைக்கும் திருமலையில அதனாலதான் 36 முழத்துல எப்படித்தான் சுவாமி அறிவிச்சுக்கிறாரோ அவ்வளவு அடக்கி அடக்கி அந்த வஸ்திரத்தை உள்ள சாத்துறான். அந்த 36 முழம் பீதாம்பரம் என்ன பண்ணிட்டு 1.5 முழத்துல மஞ்ச கலர்ல வந்து தேவகி அம்மா கர்ப்பத்துல அந்த வஸ்திரமா சுத்திட்டு இருந்தான். ஏன்னா நம்ம புறக்க போறது 1 மணிக்கு, கிளம்ப போறது 1.5 மணிக்கு. அம்மா மனசு கஷ்டப்படும். என்ன கஷ்டப்படும்? குழந்தை போனதை பத்தி கவலைப்படல, மாமா கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு போயிட்டான், அது சந்தோஷம்தான். பிறந்த குழந்தைக்கு நாம ஒரு சின்ன செயினாவது போட்டு பார்க்காம போயிட்டமே, வெளியிலயாவது இடுப்புல ஒரு அருணாக்கையை கட்டாம போயிட்டமே, வஸ்திரம் இல்லாம நிர்மாணியமா அமைச்சுட்டமே, அப்படின்னு அம்மா கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் எத்தனை ஆபரணம் இருக்கோ, எத்தனை ஆயுதம் இருக்கோ, கிரீட்ட, மகுட்ட, சூட்டாவதம், மகர, குண்டல, கிரைவேஜக, ஹார, கேயூர, கடக, ஸ்ரீவத்ச கௌஸ்துப, முக்தா, தாமோதர வந்தர, பீதாம்பர, காஞ்சி குணன், நூபுராது, அபரிமித திவ்யபூ, அபரிமிதமான ஆபரணங்கள் வைகுண்டத்துல இருக்கிறத விட இன்னும் பத்தி எக்ஸ்ட்ரா போட்டுட்டானா அம்மா சந்தோஷப்படணும். அதனாலதான் அம்மாவுக்கு அந்த டிரெஸ் கூட வாங்க வேண்டிய ஒரு துர்பாகியமாயிட்டுமே கஷ்டப்படக்கூடாதுன்னு அதையும் சுத்திருந்தான். அதனாலதான் இன்னைக்கும் குருவாயூர் கஷேத்திரத்துல 2 வஸ்திரம் தான் உன்னி கிருஷ்ணனாக குருவாயூரப்பனுக்கு. காத்தால 5 மணிக்கு அந்த நிர்மாலய தரிசனத்துல வாக்குச்சாத்தா கலைஞ்சுட்டு 3 மணிக்கு நிர்மாலய தரிசனம் பூர்த்தி ஆன உடனே நம்ம 5 மணிக்கு போனோம்னா சிகப்பு கௌபீனத்தை கட்டிட்டு இருப்பான். வலது கையில மத்த சமயங்கள்ல பத்மஹஸ்தமா இருக்கிற தாமர பூவை இறக்கி வச்சுட்டு பகவானுக்கு ஒரு உருச்ச வாழைப்பழத்தை கொடுத்துருப்பானா. அந்த கௌபீனம் என்ன? அவன் அம்மாவான அதிதி இவனே வாமனாக வந்த போது உபநயன காலத்துல கௌபீனா சாதனம் மாட்டா. அந்த கௌபீனத்தை அதிதி அன்னைக்கு கட்டி விட்டவோ இன்னைக்கும் குருவாயூருக்கு வந்து காத்தாலும் சுவாமிக்கு என்ன ஸ்நானம் ஆன உடனே அந்த கௌபீனத்தை கட்டுறான். கட்டச்சே அம்மாவோட தாய் பாசம் போனோம், இவன் கையில தாமரை பூ இருக்கு, குழந்தைக்கு ராத்திரி 8:30 தான் ஆகாரம் கொடுத்துருக்கா, காத்தாலும் 3 மணிக்கு எண்ணெயை வேற தலையில கொட்டி தேய்ச்சி குடுப்பாட்டி இருக்கா, குழந்தைக்கு பசிக்கிற மாதிரி இருக்கேன்னு இந்த அம்மா என்ன பண்ணுவானா, அந்த தாமரை பூவை எடுத்து கீழே வச்சுட்டு ஒரு வாழைப்பழத்தை உரிச்சு அவன் கையில கொடுப்பாள். அதனால்தான் நம்ம அந்த 3:30 நாலு வரைக்கும் பார்த்தா கதனீ கஸ்தனாக கௌபீன தாரியாக அந்த சிகப்பு வஸ்திரத்தை அறிவிச்சுட்டு பகவான் அதித்திய ஜனமுமே மனசுல நினைச்சுக்கிறான். மாமனார் உதாரத்தை 7:30 கோவிந்தராம சங்கீர்த்தனத்தோட பாலபிஷேகம் நடக்கும். பாலபிஷேகம் பூர்த்தியான உடனே 1.5 முழத்துல மஞ்சள் பீதாம்பரம் உடுத்து கலைந்ததின் பீதகமான உடுத்து கலந்ததுண்டுதான் ஆழ்வார். அந்த மஞ்ச பீதாம்பரம் அதுதான் இவன் தேவகிக்கு இன்னைக்கு கிருஷ்ணனா ஜனனம் நடக்கச்சே, தேவகி அம்மாவுக்கு அது அதித்தி கட்டி விட்டது, இவன் கட்டிண்டு தேவகிக்கு தரிசனம் கொடுத்தது.
அதை 7 மணிக்கு அறிவிச்சிட்டான்னா மறுநாள் காத்தார வரைக்கும் அதுதான். ரெண்டு அம்மாவையும் ரெண்டு அவதாரத்தையும் குருவாயூரப்பன் இந்த வஸ்திரத்தால ஞாபகப்படுத்திக்கிறானாம். ஒண்ணு உள்ளனாக வந்த கௌபீனம், ரெண்டாவது கள்ளனாக வந்த மஞ்ச வஸ்திரம். அந்த மஞ்ச வஸ்திரத்தை பகவான் தான் தரிச்சிருந்தார். எல்லாம் சரியா இருக்குப்பா, கிருஷ்ணனை அவதாரம் பண்ணிவிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிச்சே. என்னாச்சு, ஆகாசத்துல தேவதைகள் எல்லாம் கூடிட்டான். 33 கோடி தேவதைகளும் கிருஷ்ணாவதாரம் நடக்க போறது. சத்தியம் விரதம் சத்திய வரம் திரி சத்தியமோ சத்திய சத்தியம் சத்தியம் சத்திய சத்தியம் ருத சத்திய நேத்திரமோ சத்யாத்மகம் துவம் சரணம் பிரபன்னா. பகவான் அவதாரம் பண்ணவே இல்லை, ரெடி ஆயிட்டிருக்கான். அவன் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே இவ அந்த கிருஷ்ணாவதாரத்தை சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அந்த பகவானுடைய ரூபத்தை மனசுல தியாகம் பண்ணிட்டு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ் மறுக்கணி நிறமும் கண்டேன் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் ஆடிவள் நண்பத்தை நோக்கிய மகிய சோபி மகிதம் சமோகனும் மோகனார் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுரியுரியாதபிஹிசௌந்தர்யோத்தரதோபிசுந்தரதரோத்ரூபமாச்சர்யதோபிஆச்சர்யமோகுவனேனகஸ்யகுதுகம்புஷ்ணாதிவிஷ்ணோவிபோசூர்யஸ்பர்த்திகிரீடமுர்த்வதிலகம்ப்ரோத்பாசிபானல்தரம்காருண்யாகுலநேத்ரமத்ரகசிதோல் அவதாரத்துக்கு முன்னாடியே தேவஸ்துதி, கிருஷ்ணாவதாரத்துல பிரபாவமே அத்தனை ஸ்துதி. யார் யாரெல்லாம் பகவான கடைசியில குந்தி வரைக்கும் உறக்கிறதுக்கு முன்னாடி தேவர்கள் நேர்ந்து அத்தனை பேர் சோஸ்திரம் பண்ணியிருக்கா பகவானே. அவ சுவாமி அவதாரம் பண்ணதுக்குள்ள தேவதைகள் எல்லாம் ஓடி வந்தது இல்ல, அங்க மகர்ஷிகள் எல்லாம் காட்டுல தபசுட்டு வந்தாள். 1000 கணக்கான வருஷங்கள் காத்தையே ஆகாரமா வச்சிருந்து கண்ணை மூடிட்டு தபஸ் பண்ணிருக்கிற ரிஷிகள் எல்லாம் கூட தபசை தூக்கி போட்டுட்டா மதுராபுரிக்கு ஜெயில் மேல வந்துட்டான். ஏன்னா கிருஷ்ணனை தரிசனம் பண்ணணும், தபசே விட்டுட்டேன்னா. அவ சொன்னா 1000 வருஷம் நம்ம தபஸ் பண்ணி எங்களுக்கு என்ன பலன் கிடைக்க போறது, பகவான் மகாவிஷ்ணுவா சங்க சக்கர கதாதரனா எங்களுக்கு தரிசனம் கொடுக்க போறான். அவ்வளவுதானே, அது தபஸ் பண்ணாமையே மதுராபுரியில கிடைக்கிறது. நாங்க எதுக்கு தபஸ் பண்ணணும், அவெல்லாம் வந்துட்டான். கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கருடர் கந்தர்வர் கம்புழுவர் எல்லாம் மாதவர் மாதவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவார். ஆழ்வார் சொன்னார், சித்த சாரணாய் அஷ்டதி பாலகர்கள் நவநாயகர்கள் சப்த கன்னிகைகள் எல்லாம் யாரு, கிருஷ்ண ஜனனத்தை பார்க்கறதுக்காக. அதனாலதான் நாம இருக்கிற இடத்துல ஒரு கிருஷ்ண ஆலயம் இருந்தா அவன் தரிசனத்தை நீங்க அடையணும், அதுவே நமக்கு அந்த பாக்கியம் ஜனானாம். எதனால நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஏன் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கிறது கிடைக்குமா, அந்த கிருஷ்ண தரிசனமே புண்ணியம். நாராயணியம் சாந்திர ஆனந்த அவபோதாத்மகம்னு ஆரம்பிச்சதே, அந்த சாந்திரக்கு அர்த்தம் என்ன, தரிசனம் மாத்திரே புண்ணியம். நினைச்சத்துல வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம், கிருஷ்ணான் வேணுகோபால் எதிர ஒரு 2 நிமிஷம் நின்றாலே போடுமா, உடனே சர்வ பலன்களையும் பாரிஜாதோ ஹரேத்வம் சுத்திரம் தம் சக்கரவாடி துருவம் அபிலஷதி ஆத்திமத்தி பிரஜையும் பாரிஜாதம்னு பேரான் கிருஷ்ணருக்கு. ஏன்னா பாரிஜாதத்தை பூலோகத்துக்கு கொண்டு வந்த பாரிஜாதம் அது, ராமன் பாரிஜாதத்தை கொண்டு வரல, நரசிம்மர் பாரிஜாதத்தை கொண்டு வரல, இந்திரனோட சண்டை போட்டு தேவலோகத்து பாரிஜாதத்தை கொண்டு வந்த பாரிஜாதோ ஹரேத்வம் கொண்டு வந்து உலகத்துல இருக்கிற பாரிஜாதம் இருக்கே அதுக்கு என்ன பலன்னா, நம்ம ஒரு பாரிஜாத மரத்து கிட்டக்க போயிருந்தே எனக்கு பழமா கொட்டும்னா கொட்டும், தங்கமா கொட்டும்னா கொட்டும், வெள்ளியா கொட்டும்னா கொட்டும். என்ன சிக்கல்னா, நம்ம சுத்தி ஒரே பணம் தங்கம் வெள்ளி நவரத்னம் எல்லாம் மரத்துக்கிட்ட வந்துருத்தேன், ஐயோ இவ்வளவு இருக்கே, ஏதாவது ஒரு 4 திருட வந்து நம்மளை அடிச்சுட போறானேன்னா வந்து அடிச்சுடுவாங்க. என்ன நினைக்குமோ அதை கொடுக்கோமோ. ஆனா குருவாயூரப்பா வேணுகோபாலா
நீயும் பாரிஜாதமும் அதுவும் பாரிஜாதம்டா, ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் என்ன வித்தியாசமோ நாங்க நினைச்சா கூட எங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை கொடுக்கற பாரிஜாதம். ஏன்னா இந்த சன்னதியில இந்த பாரிஜாதத்து கிட்டக்க வந்தா அப்படி தப்பாவே நினைக்கிறதுக்கு தோண வைக்கிறார் பாரிஜாதம். அந்த பாரிஜாதம் திருட அடிச்சுட்டா என்ன பண்றதுன்னு நினைக்க வைக்கும். இந்த பாரிஜாதம் அந்த மாதிரி எண்ணங்களையே கொடுக்காரு. இந்த பாரிஜாதம் எதை கேட்க வைக்கும்னா, பணம் கொடு, தங்கத்தை கொடு, வெள்ளிய கொடுன்னு கேட்க வைக்காதான். சுத்திரமும் தம் சக்கரவாகி வேணுகோபாலா குருவாயிரப்பா, நான் உன் பாரிஜாதம் உங்ககிட்ட என்ன கேட்க போறப்பா, எனக்கு எப்பவுமே சசங்கத்தை கொடு, தினமுமே கோயிலுக்கு வந்து ஒரு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு வைபவத்தை கொடு, என் பக்கத்துல எப்பவுமே நல்லவாளா இருக்கும்படியாக பண்ணு. இன்னைக்கு எழுந்தா ராத்திரி வரைக்கும் மத்தவனுக்கு நல்லது பண்றனோ இல்லையோ மனசுல கூட இன்னொருத்தனுக்கு கெட்டது பண்ணணும்னு என்ன நினைக்க வைக்காது. எல்லாரையும் இருக்கா, இதத்தான் இந்த பாரிஜாதம் நம்மள எனக்கு அதை கூடு இதை கூடு அப்படின்னு கேட்க வைக்காதாம். ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம்னு பட்டத்திலே அந்த பாரிஜாதத்தை கேட்டு நாராயணியத்தை முடிச்சாவே, ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? நாம நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில நடமாடி லைஃப என்ஜாய் பண்றதுக்காக எனக்கு தீர்க்காயுள கொடு, எனக்கு ஆரோக்கியத்தை கொடு, சௌக்கியத்தை கொடுக்கணும். ஆனா பட்டத்திரி சொன்னார், இந்த பாரிஜாதம் அதை கொடுக்கறது கிடையாது, நம்ம ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்தை எதுக்கு தெரியுமா கேட்கணும். குருவாயிரப்பா எனக்கு சௌக்கியத்தை கொடு, அந்த சௌக்கியத்தை ஆரோக்கியமா கொடு. ஏன் தெரியுமா, எனக்கு 100 வயசானாலும் கையில தடி இல்லாம உடம்புல ஒரு வியாதி இல்லாம ஒரு சன்னதிக்கு நடந்து வர ஆரோக்கியத்தை கொடு, உன்னை தரிசனம் பண்ணக்கூடிய கண் பார்வை படிச்சுன்னு இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடு, நாம சங்கீர்த்தனம் பண்ணா அந்த காதல கேட்கக்கூடிய அந்த செவிக்கு எந்த விதமான கட்டமும் இல்லாத ஆரோக்கியத்தை கொடு. இன்னொருத்தர நான் சார்ந்து என்ன கோயிலுக்கு அழிச்சுட்டு போகப்பா, நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு கையை பிடிச்சு அழிச்சுட்டு போகும்போது என் குடும்பத்தை கெஞ்சாம நானே சுயமா நடக்கக்கூடிய ஆரோக்கியத்தை கொடு. அதான் பகவான் கேட்பாங்க, அதுதான் பட்டத்திரி நாராயணிய முடிச்சே சொன்ன ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியம். செல்பிஷா கேட்கல, சத்சங்கத்துக்காகவும் சுவாமி தரிசனத்துக்காகவும் அவருடைய திவ்ய பிரபாவத்தை கேட்கறதுக்காகவும் எனக்கு தீர்க்காயிலையும் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் கொடுன்னு பிரார்த்தனை பண்ணதனால்தான் பாரிஜாதோ ஹரேத்வம். அந்த பாரிஜாத மரம் பாரிஜாதத்தை கொண்டு வந்த பாரிஜாதம் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்க போறேன்னு எல்லாரும் வந்துட்டா. தாமரை பூவனா கிருஷ்ணன் பிரார்த்தனை பண்ணித்தான், நீ பிறந்தேன்னா எல்லாரும் எங்களைத்தான் உனக்கு உதாரணமா சொல்லப்படான். ஒரு கவிஞன் கூட கண்ணனுடைய கண்ணு ரோஜா மாதிரி இருக்கு, அவர் கைய முல்லைப்பூ மாதிரி இருக்கு, பாதம் அவருக்கு மல்லிப்பூ மாதிரி இருக்குன்னு சொல்ல மாட்டாப்பா. எவரை கேட்டாலும் கைவண்ணம் தாமரை, வாய் கமலம், கண்ணிலையும் அரவிந்தம், திருவடியும் அது. யோகீந்திராணாம் தொடங்கேஷு அதிக சுமதுரம் முக்தி பாஜாம் நிவாசோ, பகவான் கண்ணனுடைய கிருதய கமலமாகிய தாமரையில் இருக்கக்கூடிய மகர்ஷிகள் அவருடைய கை தாமரை, கண்ணு தாமரை, வாய் தாமரை, கமல கண்ணன் அப்படின்னு தாமரை தாமரை தாமரைன்னு எங்களை உதாரணமா சொல்லுவா. நீ ராத்திரி பிறந்த அங்க ஓடி போறையே, நாங்க எல்லாம் மொட்டா இருக்கமே உன்னை பார்க்க வேண்டாமான்னு பிரார்த்தனை வச்சுதான். கண்ணனுடைய கருணை இருக்க இயற்கையினுடைய நியதிக்கு மாறாக ராத்திரியே அத்தனை பூவையும் பூக்க வச்சுட்டாங்க. அதனால்தான் முதுராபுரியிலிருந்து நந்தகோபுரம் போற வரைக்கும் தாமரை தோட்டமாக அந்த பகவான் சேஷேன பல பூரித வாரினாக துவயம் பிரதர்சிதவதோ மன்னிப்பிட்டேன். தாமரை பூத்திருக்கப்பா ராத்திரி 12 மணிக்கு இப்படி கமகமான வாசனையோட எங்கேயாவது தாமரை பூக்குமானா எங்க கண்ணன் நினைச்சா நடக்காதது என்ன இருக்கு? வேணுகோபாலன் நம்மளை காப்பாற்றணும்னு தீர்மானம் பண்ணிட்டான்னா என்ன ஆகுமா? வேணுகோபாலன் எப்படி உன்னை காப்பாற்றுறான்னு பாத்துறேன்னு இன்னொரு தெய்வம் கொடுக்க வராது, எப்படி காப்பாத்துறாரு பாத்துறேன்னு வராது. அப்ப அவர்களிடத்துல அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அதே வேணுகோபாலன் நம்மளை கைவிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டான்னா இன்னொருத்த வந்து அவர் கைவிட்டா என்னப்பா கிருஷ்ணன் நான் உன்னை பாத்துக்கிறேன்னு வரக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய சுவாமி அவன் நினைச்சா நடக்காது என்ன இருக்கு? தாமரை கூட மகர வச்சுட்டான், எல்லாரும் காத்துட்டு இருக்கா.
கிருஷ்ண ஜனனத்தை எந்த ஸ்ரீபடமாக இருந்தாலும் நரசிம்மமூர்த்தியும் கிருஷ்ணனும் ஆராத்திய தெய்வமா இருப்பான். எந்த மரத்தா இருந்தாலும் அவருக்கு கிருஷ்ணர் நரசிம்மர் இருப்பான். எல்லாருமே இந்த ஸ்ரீமட கண்ட கிருஷ்ண ஜெயந்தி ஆகிய ஜென்மாஷ்டமி இன்னைக்கு ராத்திரி அந்த சுகபிரம்ம மகரிஷி பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ண கிருஷ்ண ஜனன ஸ்லோகத்தை பாராயணப்படுவார். இன்னைக்கு நம்ம அந்த கிருஷ்ண ஜனன ஸ்லோகத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு படிக்க முடியலன்னா கூட அதை கேட்டு விடுவாங்க. அது ஒரு பெரிய பலன் அளிக்கக்கூடிய ஒரு சரி. ஏன்னா சுகர் தான் முதல் முதல்ல நமக்கு கிருஷ்ணன் இப்படி வந்தான்னு இவ்வளவு உபன்யாசத்துல சொல்றமே, நாலு கையோட வந்தான், அஞ்சு ஆயுதத்தோட வந்தான், 36 முழம் பீதாம்பரத்தை 1.5 முழமா சுருக்கிட்டு வந்தான் அப்படின்னு வர்ணிக்கிறமே, இத வர்ணிக்கிறதுக்கு நமக்கு கத்து கொடுத்தது நமக்கு அந்த வேணுகோபாலனான கிருஷ்ணனை விஷுவலைஸ் பண்ணி முதல்ல கிருஷ்ணன் இப்படி தாம்பா பிறந்தான், இந்த சைஸ், இந்த அலங்காரம், இந்த ஆபரணம்னு காமிச்சது யாருன்னா சுகபிரம்மன் தான். அவரை ஒத்திண்டுதா எல்லாரும் கிருஷ்ணனை வர்ணிச்சா அவர்தான் அவர் ஸ்மரணம் பண்ணுவாள். அந்த கிருஷ்ண ஜனனம் வர வரைக்கும் பாகவதத்தை சொல்லித்தவர் கிருஷ்ண ஜனன ஸ்லோகத்தை சொல்லணும். தேவதைகள்லாம் சோஸ்திரம் பண்ணிட்டா சத்தியவிரதம் சத்தியபரம்னு பகவான் தயாரா இருக்கான் வரப்போறான் அப்படின்னு சே பாகவதத்தை நிறுத்தி பரீட்சத்தை பார்த்து சொன்னாராம், ஏ பரீட்சித்து இந்த ஸ்லோகம் புண்ணியம் பண்ணவா காதல் நண்டா விழும், எல்லாருக்கும் கிடைக்காதுடா. புண்ணியம் யாரு பண்ணியிருக்கிறோம் தெரியுமா? நாம பண்ண புண்ணியத்தால இங்க உட்காந்து கேட்கறதோ சொல்றதோ கிடையாது. நம்ம அப்பா வழியில இருக்கிற 7 தலைமுறை, அம்மா வழியில இருக்கக்கூடிய 7 தலைமுறை ஏதாவது ஒரு பசுமாட்ட தானம் பண்ணியிருப்பாடா? அவ வாழக்கூடிய ஊர்ல ஒரு கும்பாபிஷேகத்துக்கு ஒத்தாசை பண்ணியிருப்பா, வேத பண்டிதாவை கூப்பிட்டு ஒரு வேத பாராயணம் நடத்தியிருப்பா, ஒரு கல்யாணத்துக்கு ஒத்தாசை பண்ணியிருப்பா, அதுல ஏதாவது ஒரு தர்மத்தை அவ பண்ணி இருந்தால் அவ 7 தலைமுறையில பண்ணிருக்கிற தர்மம் அந்த சந்ததியில வரக்கூடிய யாராவது ஒத்தனை ஏதாவது ஒரு கோயில்ல உட்கார வச்சு இந்த கிருஷ்ண ஜனனத்தை கேட்க வைக்கும். ஏன் சொல்ற உனக்கு பரீட்சத்துனா, நீ இன்னைக்கு கிருஷ்ண ஜனன ஸ்லோகத்தை உனக்கு சொல்ல போறனே, இந்த ஸ்லோகம் உங்க தாத்தாவான தர்மபுத்திரருக்கு கூட கிடைக்கல. அவர் யாராவது கிருஷ்ண ஜனனத்தை பாகவதத்தை உபன்யாசம் பண்ணாதா? பண்ணல. கிருஷ்ணன் வாழ்ந்த காலத்துல கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கூடவே இருந்தா தர்மருக்கு கிடைக்கல, அர்ஜுனனுக்கு கிடைக்கல, பஞ்சபாண்டவாழ்ல யாருக்கும் கிடைக்கல, அக்ரூரருக்கு கிடைக்கல, விதுரருக்கு கிடைக்கல. ஆனா காண கிடைக்காத சிரவணமாகிய அந்த கிருஷ்ண ஜனனம் பரீட்சித்தான உனக்கு கிடைக்க போறது. ஏன்? நீ பண்ண புண்ணியத்தால இல்ல, உன்னுடைய முன்னோர்கள் பண்ண புண்ணியம், அந்த தாத்தாவான தர்மபுத்திரர் பண்ண புண்ணியம் அவருக்கு கிடைக்காத உனக்கு. அதனாலதான் நாம இப்ப பண்ற புண்ணியம் தான் நமக்கு பலனை கொடுக்கறதோ இல்லையோ, நம்ம சந்ததிகளுக்கு கொண்டு அந்த பலனை சேர்க்குவோம். நம்ம அவளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துல அவளை காப்பாத்தும், ஒரு நல்ல சரித்திரத்தை கேட்க வைப்போம், ஒரு நல்ல சிந்தனையை கொடுப்போம். அந்த தர்மத்தை தான் கிருஷ்ணாவதாரத்தை சொல்றதை நிறுத்திட்டு சுகர் பரீட்சத்துக்கு சொல்ற. அதனால நீ ஒண்ணு பண்ணு, இத ஏனோ தானோன்னு இந்த ஸ்லோகத்தை கேட்க கூடாது. முதல்ல கங்கையில இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வா, கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு வா, 108 தடவை காயத்ரியை ஜபிச்சுடும். கிருஷ்ணன் பாதம் பட்டு எழுந்தவன் நீ, உங்க தாத்தால கிருஷ்ணனே கதின்னு இருந்தவா, அப்படிப்பட்ட ஒரு பேரனுக்கு அவன் பார்வையில வளர்ந்தவனுக்கு போய் ஒரு ரிஷி ஒரு டம்ளர் தீர்த்தம் கொடுக்கலன்றதுக்காக ஒரு செத்த பாம்பு எடுத்து அவர் கழுத்துல போடணும்னு தோணுமா? தோணுதே, ஏன் உனக்கு பாகவதம் கிடைக்கணும். அந்த ராஜ்ய சொத்தை வச்சிருந்து நீ என்ன பண்ண போற? அதை விட ஒரு பெரிய சொத்து இருந்து அவன் பாம்பு போட வச்சான். அதை பார்த்த அந்த ரிஷியோட புள்ள, இவ்வளவு பெரிய ரிஷியோட பிள்ளைக்கு உயிர் பாம்பையா போட்டிருக்கான், அந்த செத்த பாம்பை போட்டிருக்கான், அவருக்கு போய் கோபம் வரலாம? அதை எடுத்து போட்டுட்டு போக வேண்டியதானே, அதானே விவேகம். எங்க அப்பா கழுத்துல எவன் பாம்பை போட்டானோ அவனுக்கு 7 நாள் பாம்பு கிடைக்கும்னு ரிஷி பிள்ளைக்கு கோபம் வரக்கூடாது, அவனுக்கு கோபம் வந்தது. அது கூட பரவாயில்ல, 7 நாள் தான் நம்ம இருப்போம்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்சா பரீட்சத்தை எவ்வளவு தவிப்பான். பகவான் பாருங்க, நமக்கு இப்பெல்லாம் பிறக்கிற தேதியை கூட தீர்மானம் பண்ணிவிட்டான். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில சிசரின் பண்ணணும்னா டாக்டருக்கு ஜாதகத்தை எழுதி கொடுத்துடுறான், இந்த லக்னத்துல இந்த நட்சத்திரத்துல இந்த பாதத்துல நீங்க குழந்தைய எடுக்கணும், அப்பதான் அவன் இப்படி வருவான் அப்படின்னு ஜாதகத்தை குறிச்சு குழந்தை எடுக்கிற விஷயம் தான் வந்தாச்சு.
ஆனால் இதுவரைக்கும் நமக்கு பகவான் கண்ட காட்டி தெரிய வைக்காத ஒண்ணு என்னன்னா, நம்ம என்னைக்கு அவன் அழிச்சுப்பா, இந்த எக்ஸ்பைரி டேட்டை பகவான் சொல்றதே கிடையாது, சொல்றதே கிடையாது. முதுகா எழுதி வச்சிருக்கான், அவங்க கிட்டக்க வச்சுட்டு இருக்கான். ஏன்னா இதுல ரெண்டு அசௌகரியமா, ஒண்ணு இவனுக்கு திமிர் ஜாஸ்தி ஆயிடும், இல்லைன்னா பயம் ஜாஸ்தி ஆயிடும். நீ கவலையே படாதப்ப, நீ 2035 வரைக்கும் தீர்க்காயுசா இருப்பேன்னு பகவான் நம்ம பார்த்து சொல்லிட்டாரு வச்சுக்கோ, இல்லாத ஆட்டமா விடுவோம். 35 வரைக்கும் ஒரு பயம் நம்மளை அசைக்க முடியாது. பானு அப்பா உன, நீ இன்னும் ஒரு வாரம் தான் இருப்பேன்னா ஒரு வாரம் இருக்கவே மாட்டோம். ஒரு வாரம் தானா, ஒரு வாரம் தானா, மறுநாளே உயிரை விட்டுருவோம். ஒன்னும் பயம் வரும், இல்லைன்னா திமிர் வரும். இது ரெண்டுதான் வழக்கம் பரீட்சத்து. ஆனா நீ பண்ண பாக்கியம் பகவான் நெக்ஸ்ட் 7 days உன் லைஃப் அஷூர்ட்னு சொல்லியிருக்கான். கதையை சொல்ல போற சுகபிரம்மத்துக்கே அந்த கேரண்டியை சுவாமி கொடுக்கல. சப்தாகத்துல ஆரம்பிச்சேன்னா 7 நாள் இருப்பேன்னு நான் சொல்ல முடியாது, நீ சொல்லலாம் 7 நாள் நான் கேட்டுட்டு இருப்பேன்னு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உனக்கு அவன் கொடுத்து, அதனால ஒரு அதிர்ச்சியை வரவழைக்காம விவேகத்தோட கங்கை கரைக்கு ஓடி வந்த நீ, நான் நீ பண்ண புண்ணியம் நான் வந்து சேர்ந்தேன். ஒரு மனுஷனுக்கு ஒரு குரு கிடைக்கிறது தான் கஷ்டம். ஒரு முகூர்த்த நேரம் ஒரு பசுமாடு பால் கறக்கிற நாடி தங்காதவன்டானா, அப்படிப்பட்ட நான் உனக்காக 7 நாள் இங்க உட்கார்றேன்னா அது கிருஷ்ணனுடைய சங்கல்பம். அதுல பல சரித்திரங்களை உனக்கு சொல்லி 7 நாளைக்குள்ள இந்த பாகவதத்தை பொட்டிடலுமே, அந்தரஸ்காந்தத்தையும் சொல்லணுமே சொல்லிட்டு வந்தவன் இன்னைக்கு கிருஷ்ண ஜனனம் சொல்ல போறேன். இதுவரைக்கும் நீ கிருஷ்ணனுடைய மத்த அவதாரங்களை கேட்ட, இந்த கணத்தில இருந்து கேட்க போறது உங்க குடும்பத்தையும் உன்னையும் காப்பாத்திரவனுடைய கதை. அதனால அத்தனை பக்தியோட நீ கேட்கணும்னு அதை சொல்றதுக்கு முன்னாடியே அவர் ஜாதகம் கொடுக்கிறார். கங்கையில் இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு வந்தா, கையை கூப்பிட்டா, காயத்ரியை ஜபிச்சா, சுகபிரம்மமும் பரிசுத்தமான மனசோட ஸ்நானம் பண்ணார். ஏ பரீட்சத்தே தமற்புதம் பாலகமம் சதுர்புஜம் சாந்தகதாத்யுதாயுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதம் பரம் சாந்தவயோத சௌபகம் மகார்க வைடூர்ய கிரீட குண்டலேக த்விஷா பரிஷ்வக்த சகஸ்ர குந்தலம் உத்தானகம் கங்கன கங்கனாதி மிகீகி விரோஜமானம் வசுதேவமைக்ஷதே ஆனந்த ரூப பகவன்னை தேவதாதேகே பிராத்தே பிரதீப்த பவதங்கரிரீயமானைகே காந்தி உரஜைரிபகணாகண மண்டலைத்வாக ஆவ்ருவதீ விருச்சே கில வருஷ வேளா பாக்யஸ்பிருசா விபபுஷா ததுஷா விபூதீகி உத்யக்கிரீட கடகம் கதகார பாஷா சங்காரி வாரி ஜகதா பரிபாசிதேனே மேகாசிதேனே பனிலேசித சூதிகேகே பக்ஷஸ்தலி சுகநிலீனே விதாசி லக்ஷ்மீ மந்தாட்ச லட்சித கடாட்ச விமோக்ஷ வேதைர் தன்மந்திரஸ்ய கலகம் சகிருதாம லக்ஷ்மியோ உன்மாஜயன்மிவ விராஜித வாசுதேவ ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர தனிக்கிலானாகி தான் தீங்கு நிலைத்த கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நடுமாலே உன்னை அருத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தேர்ந்து மகிழ்ந்தேருவாய் மத்த கயிற்று வசுதேக வருத்தம் உடை சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தியம் பத்தாலான் தோன்றிய வச்சுபல் முத்தம் இருந்தவா காணீரே முகழ் தகையேர் வந்து காணீரே ஓடுவார் விடுவார் புகழ்ந்தாளிப்பார் நாடுவார் நம்பிதான் எங்குத்தான் என்பார் பாடுவார்களும் பல்பறை கொட்டன ஆடுவார்களும் ஆயிற்றாய்ப்பாடியே
உரியை முற்ற துருட்டி நின்றாடுவார், நறு நெய் பால் தயிர் நன்றாக தூவுவார், செடிமன் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் மறிவழுந்தனராய் பாடியாகரே, மாணிக்கம் கட்டி வைரவிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுத்தந்தான், மாணி குரலனே தானேனோ வைத்தியமலம் தானே தானேலோ, ஆக்கம் பூண்டமி ரோகிணி ஒரு மனது கண்ணதோரத்தராத்திரோ, சொல் கொள்ளும் சிங்கமாசே முழுமதியுதிக்குண்ண முக்கே முகூர்த்தே, திருக்கையில் சங்கு சக்கராயுதம் கதைகள் தனிச்சோறு பாலஸ்வரூபம், தக்கத்தில் தேவகைக்கும் தனையனுக்கும் கை தொழுந்தேன், அச்சண்டே அஸ்தபத்பத்தின் மதுகரமாய் தீர்ந்து போவான் உதிர்ந்தோ, தல்காலே முஷ்கு தேடிவிட கடினகவாளங்கள் தானே துறந்தோ, சக்ரீ சஞ்சக்கரமன்னோ நிரபடமுடைய நீர்வாங்கி நின்னோ, சிக்கன் அம்பாடி சேர்ந்தோ ஜனகனவிடைய கன்யையே கொண்டு போனோ, அதஜித ருஷலக்னே தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். சுகர் சொன்னது போலவே நாராயண பத்ததிரி பெரியாழ்வார் ஆண்டாள் சுவாமி தேசிகன் 12 கட்டம் போட்டு யாதவாத்தியத்துல ஜாதகமே எழுதினார். அப்பைய தீட்சிதர் கமெண்ட்ரி எழுதினார் அந்த ஸ்லோகத்துக்காக பாராட்டி காஞ்சிபுரத்துல. அதே மாதிரி கேரளால பூந்தானும் குஞ்சநம்பியார் பாராயண பட்டத்திரியோட சேர்ந்து அந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தை கோலாகலமாக வர்ணிக்கிறார். அப்படி சங்கு சக்கர கதாதரனாக பகவான் வந்து அவதாரம் பண்ண உடனேயே தேவகிக்கும் வசுதேவருக்கும் பரமானந்தம், பிரபோ இப்படிப்பட்ட குழந்தைய கைய கூப்பி தொட்டு நமஸ்காரம் பண்ண முடியாத அளவுக்கு உங்க மாமா எங்க கையில விலங்க போட்டிருக்காங்கடா, விலங்கு கட்டி போட்டிருக்கேன் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்ப பகவான் சொன்னார், பிராச்சீன ஜென்ம யுகலம் பிரதிபோத்திய காவியம் மாதுர்கிராதபித மானுஷ பால வேஷம் மம, கவலையே பட வேண்டாம், நீங்க ரெண்டு பேரும் மெதுவா நகர்ந்து நகர்ந்து வந்து உங்க கைய அப்படியே என்னோட பாதத்துல டச் பண்ணு போனார். அப்படி நகர்ந்து வந்து அவ அந்த விலங்கால அந்த பாதத்தை தொட்டாலோ, ஐயோ யாருமாபதியத்துல தேசிகன் சொன்னார், பாதத்துல அப்படி பட்ட உடனே விலங்கெல்லாம் பட்டு பட்டு பட்டுன்னு தெரிஞ்சதாம். என்ன காட்டினான் கிருஷ்ணன் புறக்க செய்யே, அவனை தியானம் பண்றவாளுக்கு வாழ்க்கையில எத்தனை விலங்குகளாகிய தடைகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அது பொடி பொடியா போயிடும், அவருடைய பாதத்தை நாததே பாதமூலம் நித்தியம் சித்தஸ்திதமே பவனபுரபதே கிருஷ்ணா காருண்ய சித்தோ குரு பவனபுராதீசம் ஏவ ஆஷ்டயாமக, எட்டைக்கும் ஏழேழு பிறவிக்கும் கோவிந்தா உற்றோமேயாவோ உமக்கே நாமாட்சைவோம் மத்த இனம் காமங்கள் மாற்று. அந்த விலங்கு அப்படி பொடி பொடியா ஆன உடனேங்க தன்னுடைய பூர்வ ஜென்மங்கள்லாம் அவளுக்கு ஞாபகப்படுத்தி, என்னை கொண்டு போய் அங்க விட்டுருக்கோம், அங்க ஒரு பொன் குழந்தை காத்துட்டு இருக்கோம், அதை எடுத்துட்டு வாங்கோன்னு உத்தரவிட்ட வசுதேவர் ஒரு க்ஷணம் கூட யோசனை பண்ணல. அதனாலதான் வசுதேவரை அப்பாவா தேர்ந்தெடுத்தானா கிருஷ்ணன், ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ப்பா, இவர் பாட்டுக்கு ராமாவதார அப்பா மாதிரி இருந்தா நம்ம கொண்டுடவே மாட்டார், ராமாவதார அப்பா பாசம் பாசம் நம்ம அவுட்ஸ்கட்ஸ் அயோத்தியாவை தாண்டதுக்குள்ள உசுரையே விட்டுட்டார், கானகமே மிக விரும்பி நீ துறந்த வலநகரை துறந்து நானும் வானகமே மிக விரும்பி கோவின்றேன்னு போயிட்டாரு. அப்படி மாதிரி ஒரு அப்பாவை இங்க வந்தா நீ எப்படி போறேன்னு பாக்குறடா, இப்பதான் பிறந்திருக்கேன் அப்படின்னார்தான் அது வேலைக்காக அது. துவாம் தாரயன் சகலு தன்யதம பிரதஸ்தே சோயம் தோமே சமம நாசயர், வசுதேவருக்கு பட்டத்திரி டைட்டில் கொடுக்கலாம், அவர் நமஸ்காரம் பண்றார், நீ மாத்திரம் நந்தகோகுலம் போயிட்டா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேனே, எங்க அப்பா வசுதேவன் இல்லைன்னா அது முடியுமாடா, எத்தனை விவேகம், சர்வாலங்கார பூஷித்தனாக பரமாத்மா வந்திருக்கான், 10 நிமிஷத்துல கிளம்புறோம்னா அவரை துறக்கிறதுக்கு தயாரா இருக்கார்னா எப்படிப்பட்ட ஒரு விவேகியா இருக்கணும். அவர் வசுதேவன்ல பா தன்யதமர்னு பட்டம் கொடுத்தார் நாராயணியத்துல, அவர் அப்படி எடுத்துட்டு கிளம்புறார். பூந்தாரன் சொன்ன சக்ரீசன் சத்திரமன்னும் நிரபழமுடைய நீர் வாங்கி நின்னும் ஒரே மழை கொட்டுறது, ஆதிசேஷன் வந்து கொடை பிடிச்சானா,
ஆதிசேஷன் கொடை பிடிச்சா கூட அஞ்சு தலையோனும், அதுக்கு நடுவுல கேப் இருக்குமோனும், அந்த கேப் வழியா கண்ணன் தலையில ஜலம் சொல்றதாம். சில பேருக்கு கொடை எடுத்துட்டு போனா வெளியில கூட உள்ள ஜாஸ்தி மழை பெய்யும். அந்த மாதிரி ஆதிசேஷன் வந்து கூட யூஸ் இல்லை, அந்த கேப் வழியா அப்படியே கொட்டிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, வேதாத்மா விக்னேஸ்வரோ விக்னயதே, கருடன் வந்து ஆதிசேஷன் மேல ரெக்கை விரிக்கிறான். என்ன ஆச்சரியம்டா கிருஷ்ணா, கருடனும் ஆதிசேஷனும் பகை, ஆனா நீ பிரயாணம் பண்ணச்சே கருடன் ஆதிசேஷன் கோயில்கள உற்சவத்துல வாகனத்துல ஒரு நாள் கருட வாகனம் தரிசனம் பண்ணலாம், ஒரு நாள் சேஷ வாகனம் தரிசனம் பண்ணலாம். ஆனா இந்த கிருஷ்ணாவதார சமயம் இந்த ராத்திரியில என்ன பாக்கியம், சேஷ வாகனம் கருட வாகனம் ரெண்டும் ஒரே சமயத்துல கீழே கூடையில பகவானான நீ, உன்னை தாங்கக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கியாக உங்க அப்பாவான வசுதேவன் அந்த பிரம்மோற்சவம் நடக்கிறது, அதுல மின்னல் நின்றது, மின்னல் எல்லாம் உனக்கு மத்தாப்பு, அப்படியே மத்தாப்பு அவ்வளவு குதூகலமாக ஏத்தி காட்டுற மாதிரி மின்னல் அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறது, இடி இடிக்கிறது, அதெல்லாம் வெடி போடுற மாதிரி போனுடைய உற்சவத்தை கிருஷ்ணா நீ என்னமோ பிரயாணம் பண்ற பிரயாணம் பண்றேன்னு கருட வாகனம் சேஷ வாகனம் மத்தாப்பு வான வேடிக்கைகளோட இந்த மழையோட உன்னுடைய கோலாகலமான சேஷேன கொண்டு போய் கிருஷ்ணனை உடலும் அர்த்தராத்திரி வேலை இவர் பாட்டுக்கு அங்க யசோத பக்கத்துல ஒரு குழந்தை இருக்கும் எடுத்துருவாங்கட்டாரு. நந்தகோகுலத்துல யசோத வீடு எங்க இருக்கு, அது பிரசவ அதுக்குள்ள எப்படி போறது, ஒரு கவலைப்படல வசுதே. ஒரு நம்மள இருந்தா ஆயிரத்தி எட்டு யோஜனை பண்ணிட்டு இருப்போம், அவன் போ சொல்லிட்டான் பார்த்துக்கிட்டோம், எங்க இறக்க சொன்னாலும் இறங்குவோம், எங்க குழந்தை இருக்கோ எடுத்துன்னு வருவோம், இதே சிந்தனை அவருக்கு. அப்போ அத்தனை பெரிய தெருவுல ஒரு ஆத்துக்குள்ளேருந்து ஒரு பொன் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுதான். கிருஷ்ணன் அழ சொல்லிட்டாரு, யோகமாயி எங்க அப்பா வந்துட்டு இருக்காரு, வகையை கூடிட்டு இருக்கே, குரம் கொடுத்தாதானே அவர் உள்ள வருவார், அவருக்கு அடையாளம் காட்ட வேண்டாமா. என்ன பேர், என்ன கபட்டம், வசுதேவன் அப்படி இருக்கிறத உள்ள வந்துட்டார், கிருஷ்ணர் எடுத்து வைக்கிறார், இந்த குழந்தை எடுத்து அப்படி தலைய வச்சிருந்தார். அப்ப இந்த குழந்தையும் கண்ணனும் கண்ணாலேயே பேசிக்கிறது கபடம் தான், இது கண்ணாலேயே கிருஷ்ணனை கேட்கறதாம். அப்ப நீ சொன்ன அசைன்மெண்ட் எல்லாம் கரெக்டா முடிச்சுட்டானா, நான் ஒன்னும் தப்பா பண்ணலையே, கரெக்டா தானே வெயிட் பண்ணிட்டேன், கரெக்டா குழு கொடுத்தனும். பட்டத்திரி சொன்னார், இது கபட்ட கண்ணிக்க கீழப்படுத்துட்டு பதில் சொல்றத அவையார் கபட்ட நாடக சூத்திரதாரின்னு பேரு, அண்ணாவும் தந்தையும் அப்படி கபட்டத்துல ஒரு ஒத்துமை. அவன் என்ன பண்றான், கண்ணாலேயே நீ எல்லாம் கரெக்டா பண்ணிட்ட, ஆனா நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, அங்க போய் எங்க மாமா கிட்ட வாய மூடிட்டு மேல போயிட போறேன், நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு போ, அப்பதான் எனக்கு பொழுது போங்க. நீ பேசாம போகக்கூடாது, நீ பண்ண வேண்டிய அசைன்மெண்ட் இன்னொன்னு இருக்கு, இது ரெண்டும் வாயை திறந்தே பேசிக்கலாம், வசுதேவருக்கே தெரியாது, கண்ணாலேயே ரெண்டும் பேசிக்கலாம், அதான் கபட கண்டிக்கை. அது எடுத்து வந்தான், நேர மழையில தாண்டினார், சிறைச்சாலைக்குள்ள நுழைஞ்சார், அது வரைக்கும் தொப்பமா கூட நடந்துட்டு பெண் குழந்தை அமைதியா வந்தது, இவர் ஜெயில காலை வச்சாரோ இல்லையோ அஞ்சு ஸ்ருதியில அழ ஆரம்பிச்சுதான். அப்பதான் அது கம்சன் காதல விழுந்தது, கத்தி எடுத்துன்னு இந்த குழந்தையா வந்து என்னை அழிக்க போற குழந்தை கேவலம் பெண் குழந்தையா அப்படின்னு அந்த பாலாம்பிக்கையோட காலை பிடிச்சா ஆகாசத்துல தூக்கி எரிஞ்சான், கத்தியை வச்சிருந்தான், குழந்தை விடல, ஏ மூடனேன்னு வார்த்தை கேட்கலாம், அப்பவே தூக்கி போட்டது இவனுக்கு. நாம தங்கைக்கு கல்யாணம் பண்ணி தேர்தல் அழிச்சுட்டு வந்தோம், மூடனேன்னு ஒரு வார்த்தை கேட்டது, நாரதர் மேலேந்து கீழே இறங்கி வந்தார், மூடனேன்னு கூப்பிட்டார், இப்போ ஒரு எட்டாவது குழந்தையை தூக்கி போடுறோம், அது பெண் குழந்தை, அது நம்மள மூடனேன்னு கூப்பிடுறது. தேவலோகத்துல நம்ம பேர்ல ஆதார் கார்டுல என்ட்ரி கம்சனே போடலையா, எவனோ ஒருத்தர் மூடன் போட்டு விட்டானா, எப்போ மறவாழ்னா அப்படி கூப்பிடறாளே யாரு அது அப்படின்னு திரும்பி பார்த்தா, பார்த்தா குழந்தை இல்லையா, யார் இருந்தா சியாம காச்சனே
சந்திரிகா திருபுவனே புண்ணியாத்மனாமானே சீமா சூன்ய கவித்வ வர்ஷ ஜனனே யா காபிகா ஜம்பினீ மராரதி மனோ விமோகன விதோ காசித்த வர்க்கம் துடி காமாட்சியா கருணா கடாட்சரகரே காமாயமே கல்பதம் வந்தே மாதரம் அம்பிகம் பகவதியோ வாணீரமா சேவிதம் கல்யாணியோ கமநீரிய கல்பரதிகம் கைலாசநாத பிரியம் வேதாந்த பிரதிபாத்தியமான விபவம் வித்வன் மனோரஞ்சனியோ ஸ்ரீ சக்ரஞ்சித ரத்ன பீட நிலையம் ஸ்ரீராஜராஜேஸ்வரியோ ராஜராஜேஸ்வரியாக அம்பிகை பிரத்யட்சமானார். கண்ணனுக்கு முன்னாடி பிறந்தவள், அதனால்தான் ருக்மிணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி தான் அத்தனை சீர்வரிசைகளையும் எடுத்துட்டு அம்பிகையினுடைய ஆலயத்துக்கு போய் நாத்தனாருக்கு பண்ண வேண்டிய அந்த சமர்ப்பணங்கள் எல்லாம் பண்ணி அவருடைய அருளால கண்ணனை கைப்பிடிக்கிறான்னு பாகவதம் சொல்றது. குலதேவி யாத்திரா ஏழு ஸ்லோகத்துல ஏன்னா அவனுக்கு முன்னாடி வந்தாரு பாவம். அப்படி அம்பிகைக்காக அப்படி காட்சியை கொடுத்தா யார் நீ? நான் யாருன்னு அப்பதான் இருக்கட்டா. உன்னை அழிக்கிற குழந்தை நான் இல்லடா. அந்த எட்டுன்ற குழந்தை ஒரு இடத்துல பிறந்தாச்சு, பலதன் இருக்கு. உனக்கு சாமர்த்தியம் இருந்தா அதை தேடி பார்த்துக்கோ. கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ன நெடுமானே அப்பவே உனக்கு உதற ஆரம்பிச்சிருது. எங்க இருக்குன்னா நீ தேடி பார்த்துக்கோ. ஆனால் அந்த குழந்தைக்கு கஷ்டத்தை கொடுக்காம நானே சூலாயுதத்தால உன்னை மகிஷாசுர மர்த்தினியாக கம்சன் அழிச்சுடுவேன். ரெண்டு காரணம். ஒண்ணு, அதுக்கு அந்த குழந்தை எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. மாமாட்ட சொல்லிட்டு போ, அவனை அழிச்சுடாதே, எனக்கு பொழுது போகணும்னு சொல்லியிருக்கு. அதனால விட்டுட்டு போறேன். ரெண்டாவது, நான் பாலாம்பிகையா இருக்கச்சே என் கைய குடிச்சு தூக்கி எறிஞ்சிருந்தேன்னா இத்தனை நாளி உன்னை தொலைச்சிருப்பேன். தெரிஞ்சோ தெரியாமலோ என் ரெண்டு மாதத்தையும் கெட்டியா குடிச்சு தூக்கி எறிஞ்சுட்டடா. கொல்லணும்னு நினைச்சிட்டு காலை குடிச்சா கூட, கொல்லணும்னு நினைச்சிட்டு காலை குடிச்சா கூட, காலை குடிச்சவாட கொல்லக்கூடாதுன்னு தெய்வங்கள்னா நாங்க ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோம்டா. உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையவில்லை என்பது போல் அஞ்சேல அஞ்சேலன கரம் வைத்து சரணாகதி பண்றேன், பாதத்தை பிடிக்கிறேன்னு சொன்னவாலேயே காப்பாத்திரவானாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ பாதத்தை பிடிச்ச பொழைச்சு போயிட்டேன், இதே உனக்கு நினைச்சுக்காதேன்னு சொல்லி அம்பிகை அனுகிரகம் பண்ணா பகவான் பல பாத லீலைகளை பண்ணிட்டு ஆதிசங்கர பகவத் பாதால் சொன்ன மாதிரி வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர வந்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. பகவானுக்கு எதுல பிரியம்? கிருஷ்ணாவதாரத்தை எங்க முடிச்சாருன்னா வசுதேவர் பிள்ளையா பிறந்தோம், என்னமோ ஒரு குறை இருந்தது. கம்சாதிகளை அழிச்சோம், ஏதோ ஒரு குறை இருந்தது. தேவகிக்கும் யசோதைக்கும் ஆனந்தத்தை கொடுத்தோம், அப்பவும் ஒரு குறை இருந்தது. காளிக்கு ரத்தனம் பண்ணோம், ஒரு ஆசக்கிரீடை பண்ணோம், ஒரு புனித கல்யாணம் பண்ணிட்டோம், குஜேரனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தோம், பஞ்சபாண்டவாளுக்கு சகாவா வாழ்க்கை தூது போனோம், அப்பவும் என்னமோ ஒன்று பண்ணணும், என்னமோ ஒன்று பண்ணணும். எதை பகவான் எதிர்பார்த்தார்னா ஆதிசங்கரர் பகவானுக்கு குருவாகணும்னு ஒரு ஸ்தானமா, நாம பெருமாளா இருந்தா கூட நாம ஒரு ஆச்சாரிய நாம குருன்ற ஒரு ஸ்தானத்தை அடையணும். ஏன்னா நம்மளை விட உலகத்துல குருவுக்கு தான் பெருமை ஜாஸ்தியா இருக்கு. அவன் குருவருள் இருந்தா தான் திருவருளை அடையலாம. நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு அவரை முன்னாடி வைக்கிறான். அதனால கிருஷ்ணனான நமக்கு எப்ப பெருமைனா ஒரு குரு ஸ்தானத்தை எடுத்துக்கணும். அதுக்கு எப்ப ஒரு காரணம்னு பார்த்தா அதுக்கு வந்துருத்தான் கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சிடலாம்னு இருக்கே யுத்தம் ஆரம்பிச்சது. அப்ப அர்ஜுனன் சொன்னா எதுல பெரியப்பா இருக்கா, தாத்தா இருக்கா, வேட்டிவா இருக்கா, இவாளெல்லாம் அழிச்சு விட்டு எனக்கு ஒண்ணு இந்த ராஜ்யம் வேண்டாப்பா, நான் ஓடி போயிடுறேன்னா. ஆஹா, இதுதான் குருவாரத்துக்கு சரியான சான்ஸ்னு உட்கார கீழே தேர் கீழேன்னு தான் மேல ஏறி உட்கார்ந்து திருவள்ளிக்கேணியில கீதாச்சாரியன்னு பேர். பார்த்தசாரதின்னு கூப்பிடுறத விட சுவாமிக்கு எப்ப சந்தோஷமா இருக்க, கீதாச்சாரியர். கீதாச்சாரியர்னா என்ன? கீதையை உபதேசம் பண்ண ஆச்சாரியர், ஒரு குரு. அந்த ஸ்தானத்தை எடுத்துட்டு கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு ஜிஷ்ணோஸ்வம் கிருஷ்ணசூதக்கரு சமரமுகே பந்துகாதே தயாளு கிண்ணந்தம் வீக்ஷ வீரம் கிவித வைசகே நித்திய யோகோதயம் ஆத்மா தர்சயன் விஸ்வரூபம் அப்படின்னு கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகங்கள்லாம் 18 அத்தியாயத்துல பகவத்கீதையாக உபதேசம் பண்ணி ஒரு குரு ஸ்தானத்தை வருடா.
அதுதான் கிருஷ்ணாவதாரத்தை பகவத் பாதால் முடிக்கச்சே அவர் தான் அதை சொன்னார். அவர் வசுதேவனுடைய பிள்ளையா பிறந்து கூட குறை, கம்சனை அழிச்சு கூட குறை, தேவகிக்கு ஆனந்தத்தை கொடுத்தா கூட அவருக்கு குறை. எப்ப கிருஷ்ணாவதாரத்துல பூர்ணம் பிரம்ம சனாதனத்தை அடைஞ்சார்னா கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு அது ஆச்சாரியன்ற ஒரு ஸ்தானம் கீதாச்சாரியனாக வந்த போது அவர் அந்த கிருஷ்ணாவதாரத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். பரமானந்தத்தோட அந்த கிருஷ்ணாவதாரத்தை பூர்த்தி பண்ணலாம்ன்றது கிருஷ்ணனுடைய ஒரு வைபவம். முதலே நான் சொன்ன மாதிரி வருடா வருடம் பல வருடங்களாக இந்த கோபாலகிருஷ்ணன் வேணுகோபாலனுடைய உத்தமமான சங்கதியில நமக்கு இந்த கிருஷ்ண ஜனனத்தை சுவாமியினுடைய அபிஷேக சங்கல்பத்திற்கு முன்னாடி வருஷா வருஷம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் திருப்பணிகளைக்க நடந்திருந்தாலும் வேணுகோபாலனோட சங்கல்பம் இந்த ஒரு சிரவணம் யாருக்கும் விடக்கூடாதுன்னு இந்த இடத்தையும் விடாம அவர் ஏற்பாடு பண்ணி அதே தரிசனம் அதே தொட்டில் உற்சவமூர்த்தியினுடைய அலங்காரம் அவரும் பட்டத்திரை சொல்லி குருவாயூரப்பன் கேட்ட மாதிரி வருஷா வருஷம் நம்ம கிருஷ்ண ஜனனத்தை தலையாட்டி சிரவணம் பண்ணிட்டு இருக்கார். 5.5 வருஷம் நாராயணியத்தை ஒரு ஸ்லோகம் விடாம பொதிகையில சொன்னேன். அதோட முதல் எபிசோட கேட்டவர் யாருன்னா நம்ம கோபாலபுரம் வேணுகோபாலன். இங்கேருந்துதான் ஆரம்பிச்சோங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சதுனாலதான் கொரோனா பீரியட்ல கூட உலகம் முழுக்க எந்த சேனல்லையும் ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. ஆனா நம்ம வேணுகோபாலன் நாராயணியத்தை நிறுத்தவே இல்லை. தொடர்ச்சியா அது நடந்ததுன்னா இங்க அவன் கேட்டு அன்னைக்கு எப்படி தலையசச்சு துவக்கி வச்சாரோ அதே மாதிரி வருஷா வருஷம் இந்த கிருஷ்ண தர்மத்தை அவன் கேட்கலாம். இந்த ஒரு பாக்கியம் அவ தகப்பனார் அங்க உட்காந்து சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கும் போது 1992 தரிசனத்துக்கு வந்த என்ன ஒரு 1 hour நீங்க கிருஷ்ண தர்மம் சொல்லுங்க அப்புறம் நான் சங்கல்பம் பண்ணிக்கிறேன் அப்புறம் அபிஷேகம்னு ராத்திரி 11 மணிக்கு என்ன சொல்ல சொன்னார். அன்னைக்கு அந்த மகான் ஆரம்பிச்சு வச்ச வேலை இன்னி வரைக்கும் அந்த கிருஷ்ண ஜனனத்தை வருஷா வருஷம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியமும் அவருடைய சந்ததிகளும் வந்து அதை இங்க நடத்திட்டு இருக்கிறதும் வேணுகோபாலனுடைய அனுகிரகம். இந்த சரித்திரத்தை சிரவணம் பண்ணவங்க எல்லாருக்கும் யோகியுத்ராணாந்தோதங்கேஸ்வதிக சுமதுரம் முக்தி பாஜம் நிபாசோகம் பக்தானாம் காமவர்ஷ ஜதுர்விசலயம் நாரதே பாதமூலம் நித்யம் சித்தஸ்திதம் மே பவனபுரமதே கிருஷ்ணாகாருண்ய சிந்தோக கிருத்வா ஹரிசேஷதாபர பிரதிசது பரமானந்த சந்தோக லக்ஷ்மி அஜ்ஞாத்வாதே மகத்வம் எதிக நிகதிதம் விஸ்வநாத க்ஷமேதக சோஸ்த்ரம் சைதசகஸ்ரோத்தரமதிகதரம் தத்ப்ரசாதாய பூயாத் த்வேதானராஜனீயம் ஸ்ருதிசுஜஜனுஷஸ்துத்யதாவர்ணனே ஸ்வீதம் லீலாவதாரீர் இகமிக குருதம் ஆயுமோ ஆரோக்கிய சௌக்கியமோ தீர்காயு கலந்த ஆரோக்கியம் கலந்த சௌக்கியமான ஒரு வாழ்க்கையை அனுகிரகம் பண்ணணும்னு மறுபடியும் இதை சேர்ந்தவாறு எல்லாருக்கும் என்னுடைய கிருதத்தையே நான் தெரிவிச்சிருந்து வருஷா வருஷம் இந்த உற்சவத்தை பகவான் கோலாகலமாக நடத்திட்டு இருக்கான். 92 அவர் ஆரம்பிச்சு வச்சார்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு 2013 பெரிய பாக்கியம் என்னன்னா வருஷா வருஷம் நீங்க சொல்லிட்டு இருக்கிறதுனாலயோ என்னவோ வேணுகோபாலன் என்னை இங்க இழுத்து கோபாலபுரம் வாசியாகவே என்னை உட்கார வச்சு அதுக்கு முன்னாடி நம்ம சிவபெரும பாபா அவர்கள் சிவகாமிநாதன் அவாத்த ஒரு பிளாட் கட்டணும்னு தீர்மானம் பண்ணதும் அவன் சங்கல்பம் தானே. ஒரு நல்ல பாகவதோத்தமான சச்சித்தனையோட மகா பெரிவா நல்ல சித்தனையோட ஒரு வாழ்ந்த இடத்துல வேணுகோபால சுவாமியை உட்கார வச்சு பக்கத்திலேயே அவன் வந்து வருஷா வருஷம் இங்க பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கறதுன்றது அவனுடைய ஒரு அனுகிரகம்னு சொல்லணும். சிரவணம் பண்ண எல்லாருக்கும் சர்வ மங்களத்தும் ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிருந்தேன். நாராயண 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 நாராய
வைராச்சாரியே சக்கிருதாய அஸ்து மங்களம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக நித்யஸ்ரீகி நித்ய மங்களம். ராஜே ராஜே சொல்லிடுமா, ராஜே ஓப்பன்.